நாட்டி ஆடினியே, அது ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஏய் ஏ பொண்ணு. ஆமா, உன் பேர் என்ன? மிஸ்டர் மாதவ், இந்த வருஷம் வருமானம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும்ல? ரொம்ப கஷ்டப்படணும் சார், அப்பதான் ஏதாவது பலன் கிடைக்கும். இதோ பாருங்க, ஃபேக்டரிக்கு புது மிஷின் வாங்க ஏகமா கடன் வாங்கி செலவு பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்குது இல்ல? அதிகமா வருமானம் வந்தா தான் எப்படியாவது சமாளிக்க முடியும். இப்போ அப்படி சொல்றீங்க. இந்த எஸ்டேட்டை விட்டு புறப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏது இந்த ஃபேக்டரி நினைப்பு? உங்களை மாத்திரம் சொல்லல, மற்ற 8 பார்ட்னர்ஷிப் சேர்த்து தான் சொல்றேன். ஏதோ அவங்க அவங்க பொழுதுபோக்குக்கா இந்த எஸ்டேட் நடத்துறதாகத்தான் எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க மிஸ்டர் மாதவன்? ஆமா சார், நீங்க யாருமே இங்க இருந்து கவனிக்கிறது என்ன இருந்தால் நான் உங்களுடைய உத்தியோகஸ்தர். நீங்க யாராவது இங்க இருந்து பொறுப்பா கவனிக்கிறது போல ஆகுமா சார்? எனக்கு என்னவோ நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஓஹோன்னு வருமானம் வருங்கிற நம்பிக்கை இல்ல. இருக்கட்டும் மிஸ்டர் மாதவன், இனிமே என்னால முடிஞ்ச அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறேன். இங்க வர்றப்போ எல்லாருமே அப்படித்தான் சொல்றாங்க, ஆனா சொன்னபடி யாருமே செய்யறது இல்ல. செய்ய மாட்டாங்க சார், ஏன்னா என்னை தவிர மத்தவங்க எல்லாருக்கும் வேற வேற பெரிய பிசினஸ் எல்லாம் இருக்குதுல்ல. தட்ஸ் ஆல் ரைட், ஃபேக்டரியை பார்க்க போவாங்க. ஓ எஸ். நீங்கெல்லாம் இந்த பொண்ணு யாரு உங்களுக்கு தெரியுமா? அவளா, நம்ம எஸ்டேட் தொழிலாளியினுடைய மக. நம்ம எஸ்டேட்லயே வேலை செய்யறாளா? இல்ல சார், தாயில்லா பொண்ணாச்சேன். இவங்க அப்பா இவளை வேலை கூட செய்ய விடாம ரொம்ப செல்லமா வளர்க்கறா. ஓ, ஐ சீ. இந்த எஸ்டேட்லயே இவ ரொம்ப அழகானவர். உண்மையிலேயே அவள் அழகு தேவதா. நான் எஸ்டேட்டுக்கு வரும்போதே வழியில் அவளை பார்த்தேன். இப்படி எத்தனையோ அழகான பெண்கள் எல்லாம் ஏழ்மையினால கவனிப்பார் இல்லாம இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் மாளிகையில பிறந்திருந்தா என்ன செய்ய சார்? எதுக்கு அதிர்ஷ்டம் வேணாம? என்னையா, நம்ம வீட்டுல விசேஷம் தெரியும்ல? இந்த ஒரு வாரமா புளி குழம்பு போட்டு என்ன பொண்ணது மாதிரி சாப்பாடு இருக்கப்படாது. வறுவல்ல இருந்து வெங்காய பச்சடி வரையில வெகு பிரமாதமா இருக்கணும். என்ன இதாது, உன்னை நம்பலாமா? இல்ல விவரம் தெரிஞ்சானா வெளியில இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வரவான்? வேற யாரும் வேண்டாங்க, நானே கொளுத்திடுறேன். அங்கதான் இருக்குது விஷயம். வேற வேலை ஏது? ஊரை சுத்த வேண்டியது, வீட்டுக்கு வந்த உடனே சுவரை கொட்டிக்க வேண்டியது. இந்தாங்க, சும்மா ஏன் அவனே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் குறை சொல்லடி, நீ வளர்த்த முறை சொல்றேன். வாங்க சார், வாங்க 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 வாங்க. குட் மார்னிங் ஃபாதர், குட் மார்னிங். இப்பதான் விடிஞ்சதுங்களா? இல்லையே, அப்பவே விடிஞ்சிருச்சேன். பல்லு வளர்க்காம பெட் காபி சாப்பிட்டாச்சா? ஓ, ஏன் அப்படியே ரெண்டு பெட்டு இட்லி சாப்பிடுறது தானே? அது நாளைக்கு சாப்பிடுறேன்ப்பா. உட்கார்றா. எப்ப பார்த்தாலும் எழுத்து எழுத்து பேசிக்கிட்டு. என்னப்பா இன்னைக்கு உங்களுக்கு காலங்காத்தாலேயே கோவம் வருது? கோவிச்சுக்கிறதுல டைம் வேற குடிச்சு தரணுமா? டேய் என்ன, இப்ப மணி என்ன? என்ன 8:30 இருக்கும். 8:30 இருக்கும்ல? இருப்பேன். இப்பதான் மானானா? இல்லையே, அப்பவே உதயமாயிட்டானே. ஏண்டா,
இந்த வீட்ல பொறுப்பு இருக்காடா? இருக்கணுமே. யாருக்கு? யாருக்காவது. யாருக்காவது இருக்கணும்ல? ஏண்டா இன்னைக்கு பிரதிபாவுக்கு பிறந்த நாள்னு தெரியுமில்ல? இந்த வீட்டுல சமையல் சூப்பிரவேஷன்ல இருந்து சாம்பார் பொடி இடிக்கிற வரையில இந்த சச்சிதானந்தம் தானா? நம்ம வீட்டுக்கு தானே செய்றீங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, செய்யணும். எனக்கு ஒரு முண்டு வாங்கி கொடுத்துருங்க. கொடுக்குறேன். கையில ஒரு கரண்டி கொடுத்துருங்க. கொடுக்குறேன். சமய கட்டில கொண்டு விட்டுருங்க. விட்டுறோம். நான் சமையல் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். போடுங்க. நீங்க சாப்பிட்டுருங்க. சாப்பிடுறோம். ஏப்பம் விடுங்க. விடுறோம். அப்பாப்பா, நீங்க ஒரு தடவை கூட சமைச்சு நாங்க சாப்பிட்டதே இல்லப்பா. இன்னைக்காவது புதுசாசியில பலகாரங்கள் போட்டாங்க, அத ஒண்ண விட்டு சாப்பிட எனக்கு மனசு இல்ல. உனக்கும் குடுத்துட்டு உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அப்பா, இங்க இல்லாத பலகாரம் அப்பா. இன்னைக்கு கூட நம்ம பிரதிபா அம்மாவுக்கு பிறந்த நாள். பிரதிபா அம்மாவுக்கு பிறந்த நாள்? ஆமாப்பா. ஆனா சேகரித ஊர்ல இல்லாதனால பிறந்த நாளை தள்ளி வச்சுக்கணும்னு பிரதிபா அம்மா உடம்பு சரியில்லைன்னு பாசாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் பண்ணுவாங்க. பெரிய இடத்து பேச்சு நமக்கு எதுக்கு? அப்படியே பிறந்த நாள் இருந்து ஸ்பெஷலா ஏதாவது சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் ஆகி போட்டாங்கன்னு சொல்லி விடு, நானும் வந்து சாப்பிடுறேன். உங்களுக்கு இல்லாம அப்பா. அப்ப போய் என் வேலை எல்லாம் முடிச்சுக்கிட்டு நேரம் இங்க வரேன். இருந்தா சாப்பிடுவோம், இல்லன்னா போயிடுறேன். நீ மறந்துடாம இத சாப்பிடுமா? சரி பாத்துமா. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வாழ்வாதிருக்க வரம் தரல் வேண்டும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்களா? அதுல பாருமா, இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷனை என்ன பிரமாதமா நடத்தலாம் நினைச்சேன், திடீர்னு என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அப்படின்னா இன்னைக்கு சாப்பாடு உண்டு, அங்கதானே இருக்குது விஷயம். அதுக்குத்தானே உங்களுக்கு தகவல் கொடுத்து வர சொன்னேன். பிரதிபா, உன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட சொல்லும், அப்ப என்ன செய்வீங்க? வேலைக்காரனுக்கு மகனா பிறக்க வேண்டிய இந்த சச்சிதானந்துக்கு மகனா பிறந்து பெரிய சங்கடத்துக்குள்ளாக்குறேன். போய் தட்டில் போய் உட்கார்றேன். வாங்க சோத்துக்கு. ஏன் மிஸ்டர் மாதவன், நம்ம எஸ்டேட்ல மொத்தம் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் சேர்த்தா மொத்தம் 600 பேர் இருக்காங்க. அதுல தேயிலை தோட்டத்தை வேலை செய்யறவங்க மட்டும் ஒரு 400 பேர் இருப்பாங்க. இவங்க அவ்வளவு பேருக்கும் தினமும் வேலை இருக்குமா? வாரத்துல 4 நாளைக்கு குறையாம வேலை இருக்கும். ஐயா ஐயா, ஐயா ஐயா, எங்க அப்பாவை பாம்பு கடிச்சு அங்க சுருண்டு விழுந்து கிடக்கிறாரு. வாங்களே, வந்து பாருங்களே. கம்மா. சின்ன வயசுல இவ்வளவு அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. வேறு யாருடைய ஆதரவும் இல்லைன்னு சொல்றாரு. மேற்கொண்டு இவளுடைய எதிர்காலத்துக்கு என்ன வழி செய்யறதுன்னு எனக்கு புரியல. ஆமா சார், இவளுக்கு நம்ம எஸ்டேட்லயே ஒரு வேலை கொடுத்துடலாம். ஆனா உலகமே தெரியாத இவளுக்கு ஆதரவா இருந்து பொறுப்பா யார் காப்பாத்துவாங்கன்னு தான் யோசிக்கிறேன். வாஸ்தவம் தான். எனக்கு தெரிஞ்ச நடனாசிரியர் ஒருத்தர் எங்க ஊர்ல இருக்கிறாரு. அவர்கிட்ட நாட்டியம் கத்துக்கிட்டு ரொம்ப பேர் இன்னைக்கு பிரபலமா இருக்கிறாங்க. இவளையும் அவர்கிட்ட ஒப்படைச்சு நாட்டியம் சொல்லி கொடுத்து முன்னு கொண்டு வந்தா என்ன? நிச்சயமா செய்யலாம் சார். அவகிட்ட அந்த ஆர்வமும் இருக்கு. யார் கண்டா நாளைக்கு அவ பெரிய நாட்டிய திலகமா வரக்கூடாதா என்ன? ஏம்மா, உனக்கு சம்மதம் தானே? நாட்டியங்கத்துக்கு உனக்கு பிரியம் தானே? ஐயா, எனக்கு இனிமே இந்த உலகத்துல யார் இருக்காங்க? நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரி.
அப்போ மிஸ்டர் மாதவன், நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். எஸ் சார். வேற யாரும் ஆதரவு இல்லாதனால நேரா உங்ககிட்ட தான் அழைச்சிட்டு வந்தேன். நான் இன்னும் வீட்டு கூட போகல குமரியா. ஆமா, இனிமே அவளுக்கு என்ன வழி? இவளுடைய எதிர்காலம் நல்ல முறையில் அமைய நீங்க தான் குமரியா அவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். நானா? ஆமா குமரியா, நாட்டிய கலையில இவளுக்கு நல்ல ஆர்வம் இருக்கு. நீங்க இவளை உங்க மனைவியா ஏத்துக்கிட்டா இவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஏற்படும். மன்னிக்கணும் சேகர், நான் மத்தவங்களுக்கு நாட்டியம் கத்து தரத நிறுத்தி 5 வருஷம் ஆச்சு. இதையும் குமரியா, பொழுதுபோக்குக்காக எல்லாரும் நாட்டியம் கத்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறாங்களே தவிர உண்மையா இந்த கலைக்கு சேவை செய்ய ஒருத்தர் கூட முன்னாள். இந்த நாட்டிய கலையை நான் கத்து தரதுனால எந்தவித பலனும் இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். இவ அப்படியெல்லாம் இருக்க மாட்டா குமரியா, எனக்கு நம்பிக்கை இல்லை. தயவு செய்து என்னை வற்புறுத்தாதே குமரியா. இவளுக்கு வேற ஏதாவது வழி செய்யற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கவாவது அனுமதிப்பீங்களா? ஓ, தாராளமா இங்க இருக்கட்டுமே, எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. அப்போ நிர்மலா, நீ இந்த வீட்டுல ஏறு, நான் நாளை காலையில வந்து வந்து பார்க்கிறேன். என்ன நிர்மலா, நீ என்ன சின்ன குழந்தையா? அம்மா, நீ என் மக மாதிரி எந்த வித பயமும் இல்லாம நீங்க இருக்கலாம். நான் வரட்டுமா? வரேன் குமரியா. வாமா, வா இந்த அறையில் என்ன தங்கலாம். துரசாமி, நான் சுத்தி வளைச்சு பேச பிரியப்படல, நேரா பாயிண்ட்க்கு வர்றேன். வாங்க. என் மக இருக்கிறாள பிரதீபா, அவளை நேத்து பார்த்ததை விட இன்னைக்கு 2 இன்ச்சு அதிகமா இருக்கிறான். காரணம் என்னங்க? காரணம் பல்லு விளக்குறது, முகம் கழுவுறது, குளிக்கிறது, குடிக்கிறது, அத்தனையும் ஓவர் ரூட்டீன். நீங்க அதை சொல்லாதீங்க, பொம்பளை பிள்ளைகளே அப்படித்தான். என் பொண்ண எடுத்துக்கங்க, பணமரம் மாதிரி வளர்ந்துருக்கான். ஏயா வளர மாட்டா, திங்கிறது ஏன் சோறு இல்ல, பணமரம் என்ன பாக்கு மரம் உயரம் கூட வளருவான். யோ, இப்போ உன் கதை எதுக்கு? நீ சும்மா ரயா. சரி துரசாமி, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டேன். ஓம் பிள்ளைக்கு தான் கொடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்ல போறேன்? உங்களை விட எனக்கு வேண்டியவங்க யார் இருக்காங்க? ஆனா எனக்கு இருக்கிற கடனை எல்லாம் ஒழிச்சிட்டு அப்புறம் என் மகனோட கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். அது ஒண்ணுதாங்க, அங்கதான் இருக்குது பாயிண்ட். நீ எனக்கு சம்பந்தியா வந்துட்டா இவ்வளவு கடனையும் நான் பாத்துக்கிட்டு இருப்பேனோ? துரசாமி, நான் அனாவசியமா ஒருத்தருகிட்டயும் பழக மாட்டேன். பழக ஆரம்பிச்சுட்டேனோ பிராணம் போற வரைக்கும் ஆள விட மாட்டார். நீ ஏயா இங்க நின்னு பிராணனை விட்டுகிட்டு இருக்க? நீ சும்மா இறையா. சரி துரசாமி, என்ன பேசாம இருக்கிற, எப்ப முகூர்த்தத்தை வச்சுக்கிறது? பஞ்சாங்கம் கொண்டு வரட்டுங்களா? யோ, நீ கணக்கு நோட்டோட இரு. பஞ்சாங்கத்துக்கிட்ட நீ வந்தே உன்னை நான் பஞ்சாமிரதம் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லு துரசாமி. பையன் எஸ்டேட்ல இருந்து வந்துருட்டும், அவனோட சம்மதத்தையும் கேட்டு சொல்லிடுறேன். நீ சரின்னு சொன்னா வேணா மாட்டேன், சொல்ல போறான். தங்கமான பிள்ளையாச்சுதே, நீனு சொல்லு எனக்கு அது போதும். கமலா, கமலா, என்னங்க என்னாச்சு? அடியே நான் போய் சும்மா வருவேனா? துரசாமி, நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். துரசாமி, அங்கதான் இருக்குது விஷயம்.
பிரமாணம்மா, ரொம்ப பிரமாணம். இங்க ஆமா, நாங்க தானே இருக்கோம், ஏன் இந்த வெக்கம்? சேர்த்து இவளை நீ எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சு இவளுக்கு நாட்டியம் சொல்லி தரணும்னு சொன்னப்போ மறுத்துட்டேன். ஆனா நாட்டிய கலையில இவளுக்கு இருக்கிற ஆர்வத்தையும் சில நாட்டிய முத்திரைகளை இவள் பிடிக்க முயற்சி செய்த விதமும் நான் பார்த்தப்போ கலாதேவியின் பரிபூர்ண கலாச்சாரம் இவளுக்கு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படுது. அப்படியானா நீங்க உடனே இவளுக்கு நாட்டியம் கத்து தர ஆரம்பிக்கலாமே. ஏம்மா, உனக்கு நாட்டியம் கத்துக்க பிரியம் தானே? சொல்லு நிர்மலா, சம்மதம்னு சொல்லு. அப்ப ஒரு நல்ல நாளை பார்த்து பாடத்த ஆரம்பிச்சுடுறேன். உலகமே பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு அவளை ஒரு நாட்டிய திலகமாக்கி விடுறேன். ஆனா என்ன குமரியா, ஆனா உலக பந்தங்களில் ஈடுபடாம அவ ஆயுள் பூரா கலைக்கு சேவை செய்வாளா சேகர்? ஆர்வம் அதிகமானா அந்த கலைக்கே அவ அடிமையாயிடுவா குமரியா. அவ எதிர்காலத்தையே உருவாக்க போறோம். நீ உன் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன் சேகர். நிர்மலா, நீ ஒரு பெரிய நாட்டியக்காரி ஆகப்ப இந்த உலகமே உன்னை பார்த்து புகழ போகுது. அந்த பெருமை உனக்கு மட்டும், எனக்கு கூட தான். நிர்மலா இதோ பாரு, இனிமே நீ இந்த மாதிரி காட்டு பிரதேச உடைகள் எல்லாம் உடுத்தக்கூடாது, நாகரீகமான உடைகள் தான் உடுத்தணும். இதோ உனக்காக நல்ல நல்ல புடவைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. இனிமே நீ எந்தவித குறையும் இல்லாம சந்தோஷமா வாழ். இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. நிர்மலா, எனக்கு அவசரமான வேலை இருக்குது, நாளை சந்திப்போம். கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது. அந்த வேலையை நாளைக்கு பார்க்க கூடாதா? ஏன் இல்ல, சாயங்காலத்துல கிளப்புக்கோ பார்க்குக்கோ போறா, மனசு இவ்வளவு உற்சாகமா இருக்கும். அதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்லையே. பரவாயில்ல, உங்க நேரத்தை இன்னைக்கு எனக்காக ஒதுக்கி வச்சுட்டு என் கூட வாங்க, உலாவ போகலாம். ஐ அம் சாரி, இன்னைக்கு என்னால வர முடியாது பிரதீபா. நான் கூப்பிட்டா தினமும் இப்படிதான் பதில் சொல்லுவீங்க. பிளீஸ் சேகர், தயவு செய்து போங்க. தம்பி, குழந்தை ஏதோ பிரியப்பட்டு கூப்பிட்டா போவீங்களா? பிகு பண்றீங்களே. அழகு, நீ போய் உன் வேலையை பாரியா. ஏதோ சொல்ற சொன்னேன், கேட்டா கேளுங்க, விட்டா விடுங்க. பிரதீபா, நீ உங்க அப்பாவுக்கு செல்ல பொண்ணு, உனக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. அதனால தினமும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளப்பு பார்க்குன்னு உன்னால சும்மா சுத்த முடியுது. பல காரியங்களை பொறுப்பா கவனிக்க வேண்டியதான். உன் கூட சும்மா சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. எக்ஸ்கியூஸ். ரொம்ப தேங்க்ஸ், நான் வர்றேன். தம்பி. என்னப்பா? அவ கோவிச்சு காலையடா. போகட்டுமே, அதனால எனக்கு என்ன கவலை? இல்ல, அது என்னைக்கு இருந்தாலும் நம்ம விட்டு போடணும். அப்படின்னா சீக்கிரமா உனக்கு அவளை கட்டித்தரணும்னு அவங்க அப்பா துடிச்சுக்கிட்டு நிக்கிறார். என்னப்பா சொல்றீங்க? ஆமா தம்பி, சச்சிதானந்தத்துக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன். வாக்கு கொடுத்துட்டீங்களா? என்ன கேட்காமலா? கேட்க வேண்டியது அவசியம்தான். ஆனா பெரிய இடத்து பொண்ணு, பேங்கருடைய மக, படிச்சிருக்கா, உனக்கும் பிடிச்சிருக்குமேன்னு தான். அப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் செய்துக்கிற எண்ணம் இல்லை. அப்படியே செய்துக்கிட்டாலும் இந்த பொண்ணை கட்டிக்க எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. தம்பி, லட்சம் ரூபாய் நம்ம கடன்பட்டு இருக்கிறத மறந்துட்டியா? அதுக்காக இந்த கல்யாணம் நடந்தா நம்ம கடன் தீரும். அப்பா, எனக்கு உழைக்க தெரியும், சம்பாதிக்க தெரியும், இந்த கடனையும் எனக்கு தீர்க்க தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா,
ஏகம் புவனம் யஸ்ய வாசிகம் சர்வவாங்மயம் ஆகாரியம் சந்திரதாராதி தம் நமஸ்வாதிகம் சிவம் 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 ஆடும் அருள் ஜோதி அருள்வாய் நீ என்னை ஆடும் அருள் ஜோதி அருள்வாய் நீ என்னை பாடும் பாவை என் மேல் பாராமுகம் ஏன் பாடும் பாவை என் மேல் பாராமுகம் ஏன் ஆடும் அருள் ஜோதி அருள்வாய் நீ என்னை ஆடும் அருள் ஜோதி குமரையா உங்கள் ஓயாத உழைப்பு பலன் தந்துவிட்டது சேகர் அவளிடமிருந்த ஆர்வம் அவள் திறமையை வெளிப்படுத்த தூண்டுவதாக இருந்தது கலை தெய்வத்தின் கடாட்சம் அவளுக்கு கிடைத்தது இதில் நான் சாதித்தது ஒன்றுமில்லை புகழ வேண்டியதும் போற்ற வேண்டியதும் அவளைத்தானே தவிர என்னை அல்ல வா சேகர் அம்மா சேகருடைய ஆதரவால் உன் கலை வளர்ந்தது ஆண்டவனின் அருளால் உன் புகழ் வளரட்டும் நிர்மலா குமரையா இவளுடைய அரங்கேற்றத்திற்கு ஏற்பாடு செய்து விடலாமே செய்து விடலாமே எதற்கும் அவளிடம் ஒரு வார்த்தை ஆம் இப்பொழுதே கேட்கிறேன் நிர்மலா நிர்மலா நீ நாட்டியக் கலையில் இவ்வளவு துரிதமாக முன்னேற்றம் அடைந்தது குறித்து நான் மட்டும் சந்தோஷப்படவில்லை குமரியாவே பெருமைப்படுகிறார் அது என் பாக்கியம் நீ இக்கலையில் மேலும் மேலும் முன்னேறி புகழின் உச்சியை அடைய வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் என் நன்றி என் ஆவலை நிறைவேற்றி என் எண்ணத்தை பூர்த்தி செய்வாய் என்று எதிர்பார்க்கிறேன் அது என் கடமை அப்படியானால் உன் நாட்டிய அரங்கேற்றத்தை நடத்த ஏற்பாடு செய்து விடட்டுமா அது உங்கள் இஷ்டம் இரண்டு இரண்டு வார்த்தைகளில் பதில் சொல்லி முடித்து விடுகிறாயே அது என் வழக்கம் கொஞ்ச நேரம் இருந்தா வேற ஒரு பொண்ணு வாங்கிட்டு போயிருப்பா 10 ரூபாய் அதிகமா கொடுத்து போட்டியில வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்காக எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க என்ன அதிகமா இன்னைக்கெல்லாம் இருந்தா என்ன 120 ₹120 தானே ஒரு பிரமாதமா என்ன அதெல்லாம் இருக்கட்டும் சச்சோ இந்த புடவைய நீ கட்டிக்கிட்டா எப்படி தெரியுமா இருக்க என் கண்ணை பறிக்குது அப்படியே என் மனச காந்த மாதிரி இழுக்குறேன் போங்க உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கேலிதான் சச்சோ 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 நீ இந்த புடவைக்கே இவ்வளவு அழகா இருக்கியே எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும் அப்ப பயிர நெக்கல்ஸே கொண்டு போட்டா நீ எப்படி இருப்பே சச்சோ சச்சோ
ஒருவேளை கடையில கணக்கு எழுதி வச்சுட்டு அமைக்கிட்டு வந்துட்டானோ? இருக்கும் இருக்கும் இருக்கும். இல்லங்க வந்து அட உனக்கு ஒண்ணும் தெரியாது பேசாம இருக்கப்பா இருக்கும். ஏன் இவன் துடிக்கிறான்? நமஸ்காரம் பிள்ளைவாள். யாரா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல என் உத்தரவு இல்லாம வாய துறக்கப்படாது. வாய் சம்பள பணம் வாங்குனீரா? வாங்கி ஒரு வாரம் ஆச்சுங்க. ஏன் உங்களுக்கு ஏதாவது முடையா? இவர் குபேரம்மாவன் இங்க கொண்டாந்து கொட்டுங்கிறேன். யோ, இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஏதாவது ஜவுளி கடையில போய் புடவை எடுத்தது உண்டா? குழந்தையாதீங்க. தப்பு செய்தவங்களுக்கு எந்த விதத்திலும் மன்னிப்பு கிடையாது. முதல்ல இந்த பொண்ணை பெத்த அப்பனுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கணும். அத முதல்ல செய்யுங்க. புடவையே இல்லன்னா ரொம்ப ஏழையாச்சேன்னு ஒரே புடவை கொடுத்தேன். ஒண்ணு கொடுக்காத, வீரோட தூக்கி அனுப்பிச்சிரு. திருட்டு பயம் அவனை போலீஸுக்கு சொல்லி அனுப்பட்டுங்களா? சொல்லி அனுப்பையா? யாரா இருந்தா நமக்கு என்ன? அங்கதான் இருக்கு விஷயம். என்ன? யோ, ஏயா நீ ஏமானத்தை வாங்குற, ஏமாவும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப வேண்டாம், இது பெரிய ஒரு விஷயம். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என் மவ சேலை எடுத்து இந்த குட்டியை கொடுப்பேன். நீ என்ன நீங்க சும்மா அவனையே திட்டிக்கிட்டு எல்லாம் இந்த சனியனாலதான் வந்தது. இவதான் அவங்க மகன் ஏதாவது சொக்கு முடிய போட்டா முதல்ல இவனை வீட்டை விட்டு அடிச்சு தரத்துனா எல்லாம் சரியா போயிடும். ஆமா ஆமா. ஏய் ஒரு பாரா எழுதி வாங்கி பாடம் பண்ணிக்கிறேன். நீங்க சம்மதம் தெரிவிச்சாதான் பேப்பர்ல விளம்பரம் போட. இன்னும் போடலையா? போட்டிருக்கணுமே. எப்படிங்க போடு? எந்த பையனா முந்திக்கு வானே? சரி போட்டு போட்டு. தம்பி, நடுப்புற பெரிய எழுத்துல பேர் போடணும். ஏன்னா ஓரத்துல போட்டா பசங்க வாங்கி கிழிச்சு போட்டுருவாங்க. ஆமாங்க. அப்ப நான் வர்றேங்க. சரி, ரொம்ப நல்லா. என்ன தம்பி, காஃபி சாப்பிடவானா?
என்ன மாணி போ பாவை காப்பி உணவு கொடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு அத்தமான வேலை இருக்குது. நான் பிரதீபா, நீயும் அன்னைக்கு அப்பாவோட சாயங்காலம் கச்சேரிக்கு வந்துரு, நான் வர்றேன். என்ன இருந்தாலும் சேகர் தம்பி தங்க தம்பி, என்ன அடக்கம் என்ன கொடுக்கும். சேகருக்கு தான் ஒண்ணு. ஓஹோ, அங்கதான் இருக்கு விஷயம். மிஸ்டர் அழகே, அழகே அவர் இல்லீங்களே? யார் நீங்களே? ஆமா, நான் தான். அப்பா வீட்டுல இல்லையா? வெரி குட், வெரி குட். சரி சரி, வெளியில நிக்காதீங்க, வாங்க உள்ள. அப்படி கூப்பிடு, அப்படி கூப்பிடு, உட்காருங்க. உட்காருறேன். சச்சு, இந்த புது வீடெல்லாம் எப்படி இருக்கு? நீ சௌக்கியமா? ஏழைங்க ஏதோ இருக்கிறோம். சச்சு, நீ எங்க வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா உங்களை அடிச்சாருங்களா? சச்சா, அடிப்பாரா? எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. ஒரே துடியா துடிச்சுக்கிட்டு உன்னை பாக்கணும்னே வந்தேன். நான் ஒண்ணு நம்ப மாட்டேன். புடவைய கடையில வாங்கிட்டு வந்தேன்னு போய் சொல்லி நாலு பேருக்கு முன்னால என்ன அவமானப்படுத்துறீங்க? இல்ல, அப்படித்தான் இருக்கும் இதுவும். சச்சு சச்சு, நான் சொல்றத கேள. இந்த பாரு, அர்ஜென்ட்டுக்கு ஒரு புடவைய உனக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி புடவைய வாங்கி அந்த பீரோல விட்டுடுவோம்னு நான் நினைச்சேன். கடைசியில என்னடான்னா அது வேற விதமா முடிஞ்சு போச்சு. இது என் பேரு தப்பா. சச்சு சச்சு, கோச்சிக்காத, பேசாம இருங்க. அப்பா வர்ற சமயம் வந்தா என்ன வேடிக்கை பார்க்கணுமே? போங்க. சச்சு, இந்த பாருங்க, உங்க அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்துல இருந்து எங்க அப்பாவுக்கு ஒரே கோபம். உங்க அப்பா கோபம் ஒரு கோபமா? என்னது இந்த பாரு, நீ இதுக்கெல்லாம் பயப்படாதே. நான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி தான் வச்சிருக்கேன். என்னவா? இந்த பாரு, நாம இனிமே வீட்லயே சந்திக்க வேண்டாம். நாளையில இருந்து நீ பார்க்குக்கு வந்துட்டு அங்கேயே சந்திப்போம். ஐயா, எத்தனை மணிக்கு சந்திக்க சொல்றாரு? ஆறில் உள்ளோர் என்றும் போற்றும்
சகம். கனகுஜம் தனி சத கிட்ட பபபஜம் பபபதனி சதிதஜம் மேடையில ஏறி அமக்களமா அட்டகாசமா பேசணும்னு வீட்டுல எழுதி பாடம் பண்ணி வச்சிருந்தேன், சாரி கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இந்த இடத்துல வந்து இந்த நாட்டியத்தை பார்த்த பிறகு இதை பத்தி என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் ஒரு விஷயத்தை சொல்லித்தான் ஆகணும். அங்கதான் இருக்குது விஷயம் என்னன்னா, இந்த நாட்டியத்தை கத்து கொடுத்த வாத்தியார், இந்த நாட்டியத்தை கத்துக்கிறதுக்கு காரணமா இருந்த தம்பி சேகரம், இந்த நாட்டியத்தை இவ்வளவு அற்புதமா ஆடிய இந்த பொண்ணு இந்த நிர்மலா தேவியும் இந்த கலையில நல்ல பேர் எடுக்கணும்னு எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக்கிட்டு அங்கதான் இருக்குது விஷயம். துரசாமி, நாடு கடந்துகிட்டே போகுதப்பா, இந்த கல்யாண விஷயமா உன் மகனை கன்சல்ட் பண்ணி பாத்தியா? இல்லைங்க, அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. நடக்காத விதமா ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும். அதுக்கு என்னங்க ஜமாயிச்சிடலாம், கல்யாண காரியம் எல்லாம் நானே பக்கத்துல இருந்து கவனிக்கிறேன். நீ என்னப்பா எடுபடி வேலை செய்யணுங்கிற, அங்கதானே இருக்குது விஷயம். என்னங்க, நீ தானே மனையில உட்கார வேண்டிய மாப்பிளையே. என்னங்க சொல்றீங்க தம்பி? என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நானும் உங்க அப்பனும் முடிவு பண்ணியாச்சு. பந்தல் ரெடி, கொட்டு மோளம் ரெடி. நீ ரெடி இல்லீங்களே, எனக்கு இப்ப கல்யாணம் செய்துக்கிற உத்தேசமே இல்லீங்களே. தம்பி என்ன சொல்றேன்? நிஜமா தாங்க சொல்றேன். தயவு செய்து உங்க பொண்ணுக்கு வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் செய்து வைங்க, என்ன நிம்மதியா விட்டுடுங்க. தம்பி தம்பி தம்பி, பெரியவங்க கிட்ட என்ன பேசணுங்கிறத அளந்து பேசு, கண்ணாபின்னு பேசாது. உங்க அப்பன் கடன் பட்டிருக்கிறான், ஏன் சம்பந்தத்தினால ஏதாவது நன்மை ஏற்பட்டுன்னு பார்த்தா சின்ன பிரதமா பேசுறீங்க. ஏதோ படிச்சிருக்கிறேன். அதனாலதாங்க சொல்றேன், எங்க அப்பா கடனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, அதுக்கு ஈடு கொடுக்க இதோ நான் இருக்கிறேன். துரசாமி துரசாமி துரசாமி, உன் மகன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? இந்த பேங்கர் சச்சிதானந்தபுரம் ஒரு பய விட்டு வாசல மிதிச்சது இல்ல, உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நீ உன் மகனை சந்தி அவமானப்படுத்திட்டீங்க. அப்படி நீ பேசாத, நல்லா யோசனை பண்ணி சீக்கிரத்துல சொல்லி அனுப்பு. அங்கதான் இருக்குது விஷயம். நீ என்ன சொல்ற? நாட்டி மாட நான் விரும்பல, நாலு பேரு பாராட்டி எனக்கு தேவையில்லை. இது பாருங்க, கலைக்காக நான் வாழ விரும்பல, எனக்காக நான் வாழ விரும்புறேன். நிர்மலா, உன் கலை வளர்ந்து அதன் மூலம் உன் புகழ் வளர்ந்து அதனால தமிழ்நாட்டின் பெருமையே வளரும்னு நான் லட்சிய கனவு கண்டுகிட்டு இருக்கேன். நீ என்னடானா எதை எதையோ அர்த்தம் இல்லாம பேச, இப்ப உனக்கு மனசு சரியில்லை நினைக்கிறேன். நாம எங்கேயாவது உலாவ போலாமா? ஓ போமே. ஆ
கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய். கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய். நீ இல்லையே நான் இல்லையே. கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய். காலையிலும் மலர் மேலும் சிலை மேனியிலும் பாடிடும் அழகே பாடிடும் அழகே. அற்புத உலகில் மலருடைய மனம் போல உன் எதிர்காலமும் மலர்ந்து மனம் வீசும். அப்பா கொஞ்சம் இருங்க. சச்சு சச்சு, நாம இன்னைக்கு ராவு காலத்துல சந்திச்சதுனால தானே இந்த கதி ஏற்பட்டது. ராவு காலத்துல சந்திச்சதுனால தாண்டா ஒருத்தரும் ஒன்னு ஒண்ணும் பண்ணல. நீ பகல் காலத்துல சந்திச்சதுன்னா ஊராஞ்சேர்ந்து உன் பல்ல உடைச்சிருப்பான். ஏன் குழந்தை சும்மா மிரட்டிக்கிட்டா இருக்கீங்க? எதுடி குழந்தை, கோட்டான பெத்து வச்சுட்டு குழந்தை என் குழந்தை எங்கடா போறேன்? இவளால இவன் கெட்டு போறான் தானே இவளை வீட்டை விட்டு வரட்டினேன். இந்த துறை சும்மா இருந்தானா என் பெரிய வண்டியில இவளை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு ஊரு ஊரா சுத்திட்டு வரோம். விடுவேனா கையும் கழுவா கொண்டாந்துட்டேன். போய் போய் சுத்த போய். எதுனா போய்? அம்மா இவரொண்ணு எங்களை பிடிச்சிட்டு வரல, நாங்களே தான் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இல்ல சச்சு, அவகிட்ட என்னடா போய் கேக்குறேன்? ஏம்மா குழந்தை பாவாடை கட்ட தெரியாத வயசுல இருந்து என் வீட்டுல இருந்து விட்டு என் பையனை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு நீங்க பவனி வர்றீங்களா? என் மேல ஒண்ணு தப்பு இல்லைங்க, இவர் தான் என்ன கூட்டி பேசாத பல்ல உடச்சு போடுவேன். கூப்பிட மாட்டாரு, கதாநாயக வேஷம் எல்லாம் போட்டிருக்காரு. இவளை கார்ல பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்ன பேசிட்டு வந்த? நீ என்ன பேசுறான்? அப்படி என்ன போய் கேக்குறேன்? கேட்டியா கதைய? காருக்கு பின்னால நான் இருக்கிறேன். இவளை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு எங்க அப்பனுக்கு காதல் எல்லாம் ஒண்ணும் தெரியாத மடையாங்கிறான் இவன். அப்படி சொல்லவே இல்லம்மா. சொன்னியடா? என்னப்பா நான் மடையா சொன்னேன்? மண்டுன்னு தான் சொன்னேன். அங்கதான் இருக்குது விஷயம். கவனிச்சு இல்ல என்ன மண்டுன்னு சொன்னானா? விடுங்க,
அவன் திட்டுறத விட்டுட்டு இப்ப திரிஞ்சுகிட்டு வர்றான். இங்கதான் இருக்குது விஷயம். ஒரேடியே உன்னாலதான்டி அவன் கெட்டு குட்டிச்சோரா போறான். என்னப்பா திடீர்னு சொத்துல கைய வச்சுட்டீங்களே இதாண்டா ஆரம்பம் இதுல நீ சொன்னத கேட்கல சோத்துல கைய வச்சு போடுவேன் என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்களே பின்ன என்னடா உங்க பாட்டம் கூட்டம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதா இந்த சச்சிதானந்தம் கைய ஊனி கர்ணம் போட்டு சம்பாரிச்சதா? அப்ப நீங்க உறுதியாத்தான் சொல்லீங்களா? சத்தியமா உங்க அப்பான சொல்றேன். உங்களுக்கு அடிமையாக உங்களின் உடமையாக வாழ ஆசைப்படுகிறேன். வெறுக்காதீர்கள், மறுக்காதீர்கள் சேகர். நிர்மலா, வீணான ஆசைகளினால் உன் மனதை குழப்பிக்கொண்டு என் லட்சியத்தையும் வருகிறேன். நிர்மலா, ஆங்கிகம் புவனம் யஸ்ய வாசிகம் சர்வவாங்மயம் ஆஹார்யம் சந்திரதாராதி தம் நமஸ்வாத்திகம் சிவம். நிர்மலா, நிர்மலா, நீங்கள் தீவிர சிந்தனையோ? இல்லை, மானசீக பிரார்த்தனை. எதிர்காலத்தில் புகழ் பெறவா? இல்லை, என் வாழ்வில் சார். நிர்மலா, சிறப்பான வாழ்வு உனக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த அபாகியவதிக்கு ஏன் இந்த அவநம்பிக்கை? அநாதை அல்லவா நான்? அன்போடு உன் நலத்தில் அக்கறை காட்ட நான் இருக்கும் போதா என்னை கைவிட மாட்டீர்களே சேகர்? கலை உலகில் ஒப்பற்ற ஒரு இடத்தை நீ அடையும் வரை நான் கண்ணுறங்க மாட்டேன். நிர்மலா, வேண்டாம் சேகர், அது எனக்கு தெரியும். நிர்மலா சேகர், உங்கள் இதயத்தில் ஒரு சிறை இடம் கிடைத்தால் போதும், உங்கள் நிழல் எனக்கு அடைக்கலம் அளித்தால் போதும். என்ன சொல்கிறாய் நிர்மலா? என் உள்ளத்தில் ஒரு ஆலயம் அமைத்து உங்கள் உருவத்தை அங்கு தெய்வமாக்கினேன். அன்பு மலர்களா தினமும் அர்ச்சித்து வருகிறேன் சேகர். நிர்மலா, சேகர், உங்களுக்கு பாத பூஜை செய்யும் பாக்கியவதியாக, உங்கள் சுகதுக்கங்களில் பங்கு கொள்ளும் துணைவியாக என்றென்றும் உங்கள் அன்புக்கு அடிமையாக துடிக்கிறேன் சேகர், துடிக்கிறேன். நிர்மலா, நீ அதற்கு தகுதியற்றவனா? இல்லை, தரம் குறைந்தவனா? இல்லை நிர்மலா. நான் உங்களிடம் அன்பு கொண்டது குற்றமா? இல்லை இல்லை, என் இதயத்தை உங்களுக்கு அர்ப்பணித்தது தவறா? தவறு என் மீதுதான் நிர்மலா. நான் உன்னிடம் காட்டிய அன்பும் பரிவும் பாசமும் உன் உள்ளத்தில் சலனத்தை ஏற்படுத்திவிட்டது. முன்பே என் லட்சியத்தை உன்னிடம் வெளிப்படுத்தி இருந்தால் இப்படி நீ ஆசைகளை வளர்த்திருக்க மாட்டாய். நீங்கள் இத்தனை காலம் என்னோடு அன்பு காட்டிய நான் அனாது என்பதற்காகவா, அவளை என்பதற்காகவா இவ்வளவு பதிவு காட்டினீர்கள் சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள். முத முதலில் என்னை பார்த்தபோது, என்னோடு பழக நினைத்த போது உங்களுக்கு ஏற்பட்ட எண்ணம் எது? எது சேகர் சொல்லு. நிர்மலா, அன்று நான் சபலமடைந்தது உண்மை, ஆனால் இன்று என்னை சஞ்சலத்தில் அழைத்து சந்தோஷப்பட விரும்புகிறேன். இல்லை நிர்மலா, இல்லை. உன் அழகு மாடற்களையும் என்னை போன்ற சாதாரண மனிதனுக்கு சொந்தமாவது நியாயமில்லை என்பதை உணர்ந்து உன்னை கலை தேவிக்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தேன். சேகர், நீங்கள் செய்வது செய்ய நினைப்பது தியாகமல்ல. ஒரு இளம் பெண்ணின் வாழ்வில் இன்பத்தை எதிர்காலத்தை பலியாக்குகிறீர்கள். நிர்மலா, சேகர், உங்களுக்கு ஒரு தங்கி இருந்தால் அவளுக்கு மனம் செய்து அவள் கணவனோடு வாழ்வதை பார்த்து பூரிப்படையத்தானே நீங்கள் விரும்புவீர்கள். நான் ஏழைதான், ஆனால் எனக்கு மட்டும் இதயம் இல்லையா, ஆசை இல்லையா? அனாதை பெண்கள் காதலிப்பது குற்றம் என்றா? சொல்லிவிடுங்கள் சேகர், சொல்லிவிடுங்கள். நிர்மலா,
உன் வாழ்வை செழிக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன், அழிக்க விரும்பவில்லை. உண்மையை சொல்கிறேன் நிர்மலா, உன்னை விட உன் கலையை நான் அதிகம் காதலிக்கிறேன். எனக்கு புகழ் வேண்டாம், பொருள் வேண்டாம், கலை வேண்டாம். என்னை ஏற்றுக்கொள்ள உங்கள் அந்தஸ்து இடமளிக்க மறுத்தா, மனசாட்சி தடுத்தா, உங்கள் மனைவி என்ற அந்த ஒப்பற்ற ஸ்தானம் கூட எனக்கு வேண்டாம். ஆனால் சேகர், நான் இறப்பதற்கு முன் என்னை உங்கள் மனைவி என்று ஒரே ஒரு முறை சொன்னால் போதும். மூலமாக நினைத்தால் கூட நீங்கள் என் கணவர் என்று ஓயாது குரல் எழுப்பும் என் உள்ளத்திற்கு சாந்தி அளிக்க விரும்பினார் அந்த ஒரு சொல் போதும் சேகர். நிர்மலா, என் சிந்தனை செயலற்று விட்டது. நிர்மலா, நான் குழப்பம் அடைந்து விட்டேன், குழப்பம் அடைந்து விட்டேன். நீ நினைத்தால் உன்னை மணந்து கொள்ள அநேகம் பெண்கள் கிடைப்பார்கள். ஆனால் இந்த தெய்வீக கலைக்கு சேவை செய்ய இப்படிப்பட்ட ஒரு பெண் கிடைப்பாளா சிந்தித்திருப்பார். அற்புத கலையின் இலக்கணமாக விளங்கும் இவளை உன் சொந்தமாக்கிக் கொண்டு கலை அன்னைக்கு துரோகம் செய்யாதே சேகர். நீ சீக்கிரத்தில் வேறு எவளையாவது மணந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவள் உன்னை வெறுத்து தன் வேதனையை மறக்க கலையோடு ஐக்கியமாவாள். நீ சீக்கிரத்தில் வேறு எவளையாவது மணந்து கொள்ள வேண்டும், வேறு எவளையாவது மணந்து கொள்ள வேண்டும்.
இருளில் அமர்ந்திருக்கிறாயே நிர்மலா. இதயத்தின் பிரதிபலிப்பு சேர்க்க. உட்காருங்கள் நிர்மலா. மனித வாழ்வில் மேடு பள்ளங்கள் சகஜம். காலமெல்லாம் பள்ளங்களில் தேங்கி நிற்கும் பேதைகளுக்கு இந்த வேதாந்தம் புரிவதில்லை சேகர். தன்னலத்திற்காக வாழாமல் பொது நலத்திற்காக வாழ்வதில் தானே நமக்கு பெருமை. அதில் லட்சிய வரி கொண்ட ஆண்களுக்கு, பண்பு நிறை தெரிந்த பெண்களுக்கு அல்ல. உன்னுடைய இந்த விரக்தி மனப்பான்மை எனக்கு வேதனையை தருகிறது நிர்மலா. வெறும் வார்த்தைகளால் மட்டும் ஒரு பெண்ணின் கண்ணீரை துடைக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை நிர்மலா, நீ அமைதியோடு சிந்தித்தால் தான் நான் சொல்வது உனக்கு விளங்கும். அமைதி? அது என்னை விட்டு என்றோ விலகிவிட்டது. நிர்மலா, சுற்றி வளைத்து பேச நான் விரும்பவில்லை. நான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து விட்டேன். நிஜமாகவா சேகர்? நிஜமாகவா? ஆமாம். ஆனால் இதோ இதோ என் திருமண அழைப்பு. மணப்பெண் வேறொருத்தி நிர்மலா. மறந்துவிடு நிர்மலா, மறந்து. சேகரன், சேகரன், என் சிந்தனையில் கலந்துவிட்ட ஆசை, என் உள்ளத்தில் பதிந்துவிட்ட உருவத்தை நான் எப்படி மறப்பேன் சேகர்? நீ என்னை மறக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் தான் நான் அவசரமாக இந்த முடிவுக்கு வந்தேன். நீ என்னை வெறுத்து உன் கவனம் முழுவதையும் அந்த தெய்வீக கலையின் மீது செலுத்துவா என்ற நம்பிக்கையில் நான் செய்த செயல். என்னை மன்னித்து விடு நிர்மலா. நீ எனக்காக பிறந்தவள், கலைக்காக பிறந்தவள், கலைக்கே சொந்தமானவள். இனி எனக்கு வாழ்வில்லை, வளமில்லை, சுகமில்லை. இனி நான் யாருக்கும் சொந்தமில்லை. இந்த கலைதானே என் உள்ளத்தை எரித்தது, என் உணர்ச்சிகளை அழித்தது. இந்த கலைதானே என் கனவுகளை சிதைத்தது, என் கருத்தை புசுக்கியது. உங்கள் உறவை முறித்து உங்களை என்னிடமிருந்து பிரித்தது இந்த கலைதான். களங்கமற்ற என் காதல் அழிந்தது போல, மாசற்ற என் ஆசைகள் சிதைந்தது போல, இதோ இதுவும் அழியட்டும். என் தாய் என்னை விட்டு மறைந்த போதும், என் தந்தை இறந்த போதும் கூட நான் அனாதையாகவில்லை. ஆனால் இன்றுதான் நான் உண்மையில் அனாதையாகிவிட்டேன்.
பதில் சொல்ல மாட்டாயா நிர்மலா? என்னோடு என்னோடு பேசக்கூட உனக்கு விருப்பம் இல்லையா? போய்விடுங்கள், தயவு செய்து போய்விடுங்கள். போகிறேன் நிர்மலா. நீ கண்ணீர் விடுவதை நிறுத்திய பிறகு, நீ அமைதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதை நான் பார்த்த பிறகு, ஈடு இணைகிற கலைமணி என்று உலகம் உன்னை புகழ்வதை நான் கேட்ட பிறகு, நிறுத்துங்கள். இனி எனக்கு எதிர்காலம் இல்லை. அது சிதைந்த கணம். இந்த கடல் நீர் வற்றினால் என் கண்ணீரின் வற்றாது. சேகர் நிர்மலா, நிர்மலா, உன் சிறந்த வாழ்வு என்னால் சீரழிந்து விடக்கூடாது என்றுதானே நான் மனம் செய்து கொண்டேன். இதை நீ உணரவில்லை. என் உள்ளம் உடைந்து உணர்ச்சிகள் சேர்த்து ஒரு குலைந்து நிற்கும் நிலையில் என்னால் எதை உணர முடியும்? மனைவி உங்களை தவறாக நினைத்து விட்டார். மரணத்தை தவிர நான் வேற எதையுமே விரும்பவில்லை. தூய்மையான என் அன்பை கூட நீ விரும்பவில்லையா? பேசி என் வேதனையை அதிகமாக்காதீர்கள். நான் எதற்காக வாழ வேண்டும் நீங்களே சொல்லுங்கள். எனக்கா? நீ புகழின் உச்சியில் இருப்பதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனே. அதற்கா? உண்மையில் நீ ஏதாவது எனக்கு நன்றி செலுத்த விரும்பினால் உடனே நீ வீடு பெற்றிருந்தா சுலபமா அவளை நான் கல்யாணம் செய்துகிட்டிருக்கலாம். யாரும் என்னை தடுத்திருக்க முடியாது. ஆனா சத்தியமா சொல்றேன், அவகிட்ட இருக்கிற நாட்டிய கலையை நான் உயிர்க்குயிரா காதலிச்சேன், இன்னும் காதலிக்கிறேன். இது புரியாம நீ கோபப்பட்ட நான் என்ன செய்ய முடியும்? யாராவது படிக்காத பட்டிக்காட்டு பெண்ணுகிட்ட போய் சொல்லுங்க, அவ நம்புவா. பிரதீபா, இப்ப நீ என்ன சொல்ற? ஊர் பேர் தெரியாத ஒரு நாட்டிக்காரி பின்னாடி உங்க கௌரவத்தை விட்டு மானத்தை விட்டு நீங்க அலையறத நான் ஒண்ணு ஆட்சேபனை சொல்லல. ஆனா நீங்க என்ன எதுக்காக கல்யாணம் செய்துக்கணும்னு தான் கேக்குறேன்.
எதுக்கா? உன்னோட அன்பா இருந்து ஆசையோட பழகி நிம்மதியா வாழத்தான் உன்ன கல்யாணம் செய்துக்கிட்டு. நான் நம்ப மாட்டேன். என்ன ஏமாத்துறதுக்குதானே நீங்க இப்படி சமாதானம் சொல்றீங்க? பிரதீபா, இன்னும் கொஞ்ச நாள் என்னோட பழகினா நான் எவ்வளவு நல்லவங்கிறத உன்னால புரிஞ்சுக்க முடியும். நடந்தத மறந்து இனிமே உன் மனசை நான் புண்படுத்த மாட்டேன். இனிமே நீங்க அந்த நாட்டிக்காரி சந்திக்க கூடாது, தெரியுமா? வேண்டாம் பிரதீபா, அந்த கட்டுப்பாடு மட்டும் எனக்கு வேண்டாம். அவளை சந்திக்காம என்னால இருக்கவே முடியும். என்ன கூப்பிடுங்க, நான் வர்றேன். சீக்கிரமா போய் ஒரு ஈர துணி கொண்டு கட்ட. என்னம்மா உள் காயமா இருக்கும், நீ சீக்கிரம் போய் துணி கொண்டாமா. மெதுவா 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 என்ன பிரதிபா அப்படி சொல்ற? கொஞ்சம் கூட நல்லா இல்ல, கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க. அப்ப சரி, நீ என் கூட கடைக்கு வா, அங்க போய் உனக்கு பிடிச்சதா நல்லா செலக்ட் பண்ணிட்டு வரும். தேவையில்லை, எங்க அப்பாவுக்கு சொல்லி அனுப்பினா ஒரு டஜன் படம் வாங்கி அனுப்புவாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இல்லைங்க, எங்க புறப்பட்டீங்க? மன சரியில்லை, நான் எங்கேயோ பாருங்க. தெரியும், நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். என் வேதனையை தீர்க்க உனக்கு தெரியாது, எனக்கு சந்தோஷம் அளிக்க தெரியாது, புருஷங்கிட்ட அன்பா பழக தெரியாது. ஆனா நான் போற இடம் மட்டும் உனக்கு தெரியும், அதை நினைச்சு ஆற்ற படம் மட்டும் தெரியும். பிரதிபா, ஒரு நல்ல மனைவி புரிஞ்சுக்க வேண்டியது நீ முதல்ல தெரிஞ்சுக்க. நிர்மலா, 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 உன்னை பார்க்க வேண்டும், உன்னோடு பேச வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கிறேன். மன்னித்து விடுங்கள் சேகர், உங்களை வரவேற்கும் பாக்கியத்தை கூட இழந்திருக்கிறேன். நிர்மலா, போய்விடுங்கள், உங்கள் புதிய மன வாழ்க்கையை புனிதமாக்குங்கள். என்னை மறந்து விடுங்கள் சேகர். முடியாது நிர்மலா. எங்க போயிட்டு வரே பிரதிபா? கிளப்புக்கு போயிட்டு வரேன். ஏ இல்ல, மணி பத்தாச்சு, ராத்திரி நீ இந்த மாதிரி வீட்டுக்கு வரது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எங்க வீட்டுல நான் இப்ப வந்தாலும் என்ன யாரும் கேட்டது கிடையாது. அப்ப நீ இருந்த நிலைமை வேறு, இப்ப நீ குடும்ப பொறுப்புள்ள ஒரு மனைவி, தெரியுமா? மனைவிதானே தவிர அடிமை இல்லையே. பிரதிபா, நீங்க மட்டும் அடிக்கடி நிர்மலா வீட்டுக்கு போறீங்களே, உங்களை கேட்டா உங்களுக்கு கோபம் வருதா இல்லையா? உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? அப்ப நீ உன் இஷ்டப்படிதான் நடப்பியா? ஆமா, அது என் உரிமை, எனக்கு கட்டுப்பாடு விதிக்க யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஏமா, சாப்பாடு கூட சாப்பிடாம இது என்னமா பிடிவாதம்? உள்ளம் உடைந்த பிறகு, ஆசை அழிந்த பிறகு, எண்ணம் சிதைந்த பிறகு எனக்கு ஏன் இந்த வாழ்? தவறுமா, நீ நினைப்பது தவறு. அற்ப வாழ்வுக்காக நீ பிறக்கல, அழியாத புகழோடு நீ வாழ வேண்டியவ. ஆகையினால மனசை தடப்படுத்திக்கிட்டு கலைக்கு சேவை செய்தான். நிறுத்துங்கள், பெண்ணிதயம் புரியாமல் பேசுகிறீர்கள்.
ஆசை கணவனை அடைந்து அன்பு மனைவி என்ற பெயரெடுத்து அமைதியோடு வாழ துடித்தது என் நெஞ்சம். எனக்கு போய் பட்டங்க நீங்க 100 எண்டத்துக்குள்ள நான் வந்துறேன். எல்லா விவரம் பின்னாலேயே வராதீங்க. நான்
நான் அப்பன் தானே. யாருக்கு? இவன் மகன் தானே. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா நீ? உங்களெல்லாம் கேட்கறது. அச்சா வாய மூடப்பா. அயோக்கிய தரம் பண்ணிட்டு பேச்சா பேசுறீங்க பேச்சு. யாரு? நம்ம கோப்பு. கோப்பு இல்ல சோப்பு. ஏண்டா எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டியா? ஆமா அம்மா. இவளையா? நம்ம செஞ்சுதான்மா, வேற யாரும் இல்ல. ஏண்டா அம்மா ஒரு வார்த்தை கேட்டியா? இது ரொம்ப அர்ஜென்டா நடந்து போச்சு, மன்னிச்சுக்க. கருமம் கருமம். சரி சரி, எப்படியா கல்யாணம் ஆனது? சரி இரு போய் திருஷ்டி கொண்டு வர. ஏய் திருஷ்டி கொண்டாராத, ஒரு தீவட்டியை கொண்டாந்து கையில கொடு. போடி போடி போடி. இந்த இவளை உன்னாலதான் இவன் கெட்டு குட்டிச்சவரா போறான். இருக்கட்டும், இந்த பய எப்படி உள்ளார கால எடுத்து வைக்கலாம்னு பாத்துறேன். அப்படி சொல்லாதீங்க. இந்த தம்பதிய இந்த வீட்டுல குடும்பம் நடத்துறதுக்கு தான் போல இந்த பொது ஜனங்க சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க சத்தியம் பண்ணாலும் சரி, இங்க சத்தியாகிரகம் பண்ணாலும் சரி, என்ன ஒண்ணு அசைச்சுக்க முடியாது. நான் கோர்ட்டு வரையிலும் போவேன். கோர்ட்டு வரைக்கும் என்ன? கோர்ட்டு உள்ளேயே போங்க, உங்க கேஸ் செல்லாது. உங்க பையனை நம்ம பொண்ணு சுத்தினதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். போட்டோ? ஆமாப்பா ஆமா, போட்டோ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வாய மூடுறா. சரி சரி பேசாதங்க, அவனை உள்ள கூப்பிடுங்க. ஓ நீ இவன் கூட சேர்ந்துட்டு இல்ல? அப்ப என் கௌரவம் தங்குன மாதிரிதான். இங்க பாரடி, பேங்கர் சச்சிதானந்தம் உள்ள மவன் தங்க ரதத்துல, தங்க ரதத்துல. ஐயோ தலை வீட்டை செய்தேனோ அதெல்லாம் சேர்ந்து அவங்க உள்ள போயிட்டாங்க. அப்ப சரி, நீங்க எல்லாம் வாங்க உள்ள போயோ. இரியா, நான் செய்த கருமம் உன்னை இப்ப நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்க போறேன். ஆமா, இவங்களை எல்லாம் ஏன் கூப்பிடுறேன்? அவங்க எல்லாம் உள்ள வர பிரியப்படல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை இங்கேயே உட்காந்து வச்சு கணக்க தீர்த்தா அவங்க எல்லாம் போயிடுவாங்க. சம்பந்தி என்னையா? சம்பந்தி பாசந்தின்னுகிட்டு ஒரு மனுஷராக நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க. ஐயா கொஞ்சம் கோபமா இருக்காரு. கோபம் தீர்ந்ததுக்கு அப்புறம் கணக்கு தீர்க்கப்படும், சாப்பாடு போடப்படும். எங்க ஐயா வரத்துக்குடைய ஒரு உருப்படி. நீங்க? நான் சேகருடைய மனைவி. ஆமா எனக்கு தெரியும். இப்படி உட்காருங்க. தேவையில்லை, எனக்கு வேற வேலை இருக்கு. நான் இப்ப சேகரை பார்க்கணும். அவர் இங்க இல்லையம்மா. நானும் உன்னை போல ஒரு பெண். உன் நடிப்பு சாகசமோ என்கிட்ட பலிக்காது. நடிக்கிறேனா? நான் உண்மை சொல்றேன். ஆமா, நீ பெரிய உத்தமி. உன் வார்த்தையை நான் நம்பணுமா? அம்மா நான் ஒரு பாவம் செய்யலையே. என்னை எதுக்காக இப்படி எல்லாம் ஏசணும்? ஊர் பேர் தெரியாத அனாதனி, கௌரவமான ஒரு வாலிபரை உன் பாட்டாலும் ஆட்டத்தாலும் மயக்கி இது பாவம் இல்லையா? அம்மா வேறொருத்தி புருஷனோட வெட்க மானத்தை விட்டு சரசமாடுறது பாவம் இல்லையா? அம்மா இத பாருங்க, தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பஞ்சு மத்தியில பிறவும் படாடவுமாக வாழவும் பணம் பறிக்க என் கணவர் தான் உனக்கு கிடைத்தா? சீச்சி, உனக்கு ஏன் இந்த மானங்கிட்ட வாழ்வு? நிறுத்துங்கள். நான் அவரை மனமாற நேசித்தேன், ஆனால் மயக்கியதில்லை. காதலித்தேன், ஆனால் சரசமாடியதில்லை. மாலிசுடன் நினைத்தேன், ஆனால் பணம் பறித்து வாழ நினைக்கவில்லை. அனாதையாக இருந்த என்னை அழைத்து வந்தார். ஆதரவு கிடைத்ததென்று மகிழ்ச்சி கொண்டேன். மறுபடியும் என்னை அனாதையாக்கிவிட்டு என்னிடமிருந்து விலகிவிட்டார். இன்று கண்களிலே கண்ணீர், கலங்கிய நெஞ்சம், கருகிய ஆசைகள், கனவாகி போன வாழ்வு, இவைதான் அம்மா எனக்கு மிச்சம். நீங்கள் என்னை தவறாக எண்ணிவிட்டீர்கள். நான் எதை இழந்தாலும் உயிரிழக்கும் வரை மானம் இழக்க மாட்டேன். போதும் உன் புராணம். அவர் இருக்கிறாரா இல்லையா? இல்லை அம்மா, இல்லை. இந்த படம் எதுக்காக இங்க இருக்கணும்? அது என் நண்பன் சின்ன. அதை எங்கிட்ட கொடு. அம்மா என் கணவரின் படம் ஒரு நாட்டிக்காரின் வீட்டில் இருப்பது எனக்கு பிடிக்காது. என் வேதனைகளை மறக்க அது ஒன்றுதான் எனக்கு துணை. கொடுக்க போறாயா இல்லையா? மன்னித்து விடுங்க. அது இங்கிருந்தால் என் கணவரின் கௌரவம் என்ன ஆவது? நானாகவே எடுத்துக்கொள்கிறேன். அது இங்க இருக்க கூடாது. அது இங்குதான் இருக்கும். அதை நீங்கள் தொட முடியாது. அது என் உயிருக்கு நிகரான செல்வம். அது மட்டுமல்ல, அது நான் பூஜிக்கும் தெய்வம். தெய்வம் அது? பார்க்கலாம். அம்மா மன்னிப்புக்கள். மன்னிப்பா? நீ செய்த பாதக செயலுக்கு உடனே மன்னிப்புக்கள். நான் செய்ததில் எந்த தவறும் இல்லை. ஏன் இல்லை? நீ விட்டறிந்த கல் படத்தை மட்டும் உடைக்கவில்லை, அந்த நல்லவளின் இதயத்தை உடைத்தது.
உன் கணவனின் கௌரவத்தை உடைத்தது. உங்கள் கௌரவமும் அந்தஸ்தும் இவளது படுக்கறையில் தான் இருக்கிறது என்றால் அது உடையட்டும். பிரதிபா, தூள் தூளாகட்டும். மன்னிப்பு கேட்க மாட்டாய்? முடியாது. யாரிடமும் எதற்காகவும் நான் என்றும் மன்னிப்பு கேட்க முடியாது. பிரதிபா, அடுத்தவளின் கணவனை பறித்துக் கொண்ட அந்த பண்பு கெட்டவள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். படித்தவர், பண்புள்ளவர், நீங்கள் ஆத்திரப்படுவது நல்லதல்ல. அம்மா, உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் மனக்கசப்பிற்கு நான் தான் காரணம் என்று நீங்கள் நினைத்தால் அதற்காக நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். நிர்மலா, நிர்மலா, வீணாக பழி சொல்லுக்கு ஆளாகி மனம் புண்பட்டு நீ குமரி அழுவதற்கு காரணம் நான் தான். நிர்மலா, நான் தான் உன்னை தேற்றுவதற்கும் உன் துயரத்தை ஆற்றுவதற்கும் சக்தியின்றி நிற்கிறேன். நிர்மலா, போய்விடுங்க. நீங்கள் என்னிடம் காட்டும் பரிவை உங்கள் மனைவியிடம் காட்டுங்க. உங்கள் அன்பை அவளிடம் செலுத்துங்கள். கணவன் மனைவி என்று அழியாத உறவு வளரவும் நீடூழி வாழவும் வகை செய்யுங்கள். இது ஒன்றுதான் நீங்கள் இந்த ஏழைக்கு செய்யும் கடைசி உதவி. தயவு செய்து போய்விடுங்க. சேகர், என்ன சேகர் இங்க உட்காந்துருக்க? எல்லாம் அவங்க அப்பாவே கவனிச்சுக்கிறாரு. பிரதீபா, அது என்னமா அது? மாப்பிள்ள முன்னால் நான் கேட்ட கேள்விக்கு அப்படி பதில் சொல்லிட்டு வந்தேன். நான் ஒன்னும் தப்பா சொல்லல. இந்த வீட்டுல வழக்கமா நடக்கிறதா சொன்னேன். அவருக்கு மருந்து கொடுக்கற அதிகாரம் கூட எனக்கு இந்த வீட்டுல கிடையாது. முள்ள பேசமா, நீ உன் புருஷன் வீட்டுல இருக்கிற, நீ தானே பொறுப்பாவும் பொறுமையாவும் நடந்துக்கணும். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, என்ன இங்க யார் மதிக்கிறாங்க? உன்னை மதிச்சா என்ன, மதிக்கல என்ன? என்னமா, நீ தானே உன் புருஷனுக்கு அனுசரணையா நடந்துக்கணும். சகலத்திலயும் அக்கறை எடுத்துக்க வேண்டிய உன்னுடைய பொறுப்பு இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம வீட்டுல செல்லமா நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு வந்த இடத்துல அப்படி நடக்கணும்னா முடியுமா? இத பாருமா, வேண்டாமா, வேண்டாம். உன் எதிர்காலத்துக்கு இதெல்லாம் நல்லதல்ல. குழப்பம் அடைந்துவிட்டு நினைத்தால் உன்னை மணந்து கொள்ள அநேகம் பெண்கள் கிடைப்பார்கள். ஆனால் இந்த தெய்வீக கலைக்கு சேவை செய்ய இப்படிப்பட்ட ஒரு பெண் கிடைப்பாளா? சிந்தித்திருப்பார். அற்புத கலையின் இலக்கணமாக விளங்கும் இவளை உன் சொந்தமாக்கிக் கொண்டு கலை அன்னைக்கு துரோகம் செய்யாதே சேகர். நீ சீக்கிரத்தில் வேறு எவளையாவது மணந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவள் உன்னை வெறுத்து தன் வேதனையை மறக்க கலையோடு ஐக்கியமாவாள். நீ சீக்கிரத்தில் வேறு எவளையாவது மணந்து கொள்ள வேண்டும். வேறு எவளையாவது மணந்து கொள்ள வேண்டும்.
ஆமாங்க, உங்க மகளை நான் கல்யாணம் செய்திருக்க மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். மேல ஆக வேண்டியதை பாருங்க, நான் வர்றேன். ஏ கமலா, இவள ரங்கோலதான் போய் தேடணும் போல இருக்கேன். ஏ பிரதிபா, பிரதிபா இங்க வாங்க வா. என்னப்பா? சேவர் தம்பி கல்யாணம் பண்ணி போறானா? இல்ல உன்ன சேவர் தம்பி உன்ன கல்யாணம் பண்ணி போறானா? அங்கதான் இருக்குது விஷயம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. ஒண்ணு ரெண்டு மூணு. சச்சு வாங்க வாங்க, உங்களுக்கு 100 ஆயிசு. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களும் வந்துட்டீங்க. சச்சு, இனிமே நீ என்ன நினைக்காது. என்ன சொல்றீங்க? இனிமே நீ என்ன நினைக்காதேன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன், தயவு செய்து மறந்துட்டு. மறக்கிறத என்னங்க, என்னமா பேசுறீங்களே? இந்த பாரு, நான் உன்னோட பழகிறதே எங்க அப்பாவுக்கு கட்டோட பிடிக்கல, அதனால நானும் உன்னை மறக்கிறதாக தீர்மானிச்சிட்டேன். ஐயோ, அப்ப நம்ம கல்யாணம்? அங்கதான் இருக்கு விஷயம். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்துல காலனா கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாரு எங்க அப்பா, அதனால நான் உன்னை கைவிடுறதாகவே தீர்மானம் பண்ணிட்டேன். என்னங்க இது அக்கிரமம்? காசு இல்லைங்கிறதுக்காக என்ன கைவிடுறேங்கிறீங்களே, அப்படின்னா நம்ம காதல்? காதலாவது கீதலாவது அதெல்லாம் இப்ப ஒண்ணும் கிடையாது. கையில காசு இல்லாதப்ப காதல் இங்க இருந்து வரும்னு கேக்குறேன். இந்த பாரு, காதல் இல்லாம ஒரு மனுஷனால வாழ முடியும், காசு இல்லாம வாழ முடியுமா? நீயே சொல்லு. அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணிடாதீங்க, நம்ம எங்கேயாவது மண் குடிச்சுலயாவது வாழலாங்க. ஏய், மழை வந்தா என்ன செய்வியா? இதெல்லாம் யோஜனை பண்ணித்தானே நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த பாரு, நானும் அதிகமா படிக்காதவன், வெளியில எங்கேயும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, அப்பா சொத்தை நம்பி வாழறவன், அதனால நீ என்ன மறந்துடு, நான் வரேன். என்னங்க இது, உங்களுக்கே நியாயமா இருக்க? நான் உங்களை எப்படி மறப்பேன்? கஷ்டம்தான், என்ன செய்யறது. இந்த ஜென்மத்துல நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான், அடுத்த ஜென்மத்துல நாம ரெண்டு பேரும் ஏழையா பிறந்து அப்ப நான் உன்னை சந்திச்சேன்னா உன்னை கல்யாணம் செஞ்சிக்க முயற்சி எடுக்கிறேன். இப்ப நீ என்ன மறந்துடு, நான் வரேன். சச்சு, உனக்கு மட்டும் ஒன்னு உறுதியா சொல்றேன், எனக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆகி பொன் குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு உன் பேரே வைக்கிறேன், கவலைப்படாத. இருளில் அமர்ந்திருக்கிறாயே நிர்மலா, இதயத்தின் பிரதிபலிப்பு சேர்க்க. உட்காருங்கள் நிர்மலா. மனித வாழ்வில் மேடு பள்ளங்கள் சகஜம். காலமெல்லாம் பள்ளங்களில் தேங்கி நிற்கும் பேதைகளுக்கு இந்த வேதாந்தம் புரிவதில்லை சேகர். தன் நலத்திற்காக வாழாமல் பொது நலத்திற்காக வாழ்வதில் தானே நமக்கு பெருமை. அதில் லட்சிய வரி கொண்ட ஆண்களுக்கு, பண்பு நிறை தெரிந்த பெண்களுக்கு அல்ல. உன்னுடைய இந்த விரக்தி மனப்பான்மை எனக்கு வேதனையை தருகிறது நிர்மலா. வெறும் வார்த்தைகளால் மட்டும் ஒரு பெண்ணின் கண்ணீரை துடைக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை நிர்மலா, நீ அமைதியோடு சிந்தித்தால் தான் நான் சொல்வது உனக்கு விளங்கும். அமைதி, அது என்னை விட்டு என்றோ விலகிவிட்டது. நிர்மலா, சுற்றி வளைத்து பேச நான் விரும்பவில்லை. நான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து விட்டேன். நிஜமாகவா சேகர்? நிஜமாகவா? ஆமாம், ஆனால் இதோ இதோ என் திருமண அழைப்பு. மணப்பெண் வேறொருத்தி நிர்மலா. நிர்மலா, நடந்ததை மறந்துவிடு நிர்மலா, மறந்து. சேகரன், சேகரன், என் சிந்தனையில் கலந்துவிட்ட ஆசை, என் உள்ளத்தில் பதிந்து விட்ட உருவத்தை நான் எப்படி மறப்பேன் சேகர்? நீ என்னை மறக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் தான் நான் அவசரமாக இந்த முடிவுக்கு வந்தேன். நீ என்னை வெறுத்து உன் கவனம் முழுவதையும் அந்த தெய்வீக கலையின் மீது செலுத்துவாய் என்ற நம்பிக்கையில் நான் செய்த செயல். என்னை மன்னித்து விடுங்கள் நிர்மலா,
நீ எனக்காக பிறந்தவள் கலைக்காக பிறந்தவள் கலைக்கே சொந்தமானவள். இனி எனக்கு வாழ்வில்லை, வளமில்லை, சுகமில்லை. இனி நான் யாருக்கும் சொந்தமில்லை. இதோ இந்த கலைதானே என் உள்ளத்தை எரித்தது, என் உணர்ச்சிகளை அழித்தது. இந்த கலைதானே என் கனவுகளை சிதைத்தது, என் கருத்தை புசுக்கியது. உங்கள் உறவை முறித்து உங்களை என்னிடமிருந்து பிரித்தது இந்த கலைதானே. களங்கமற்ற என் காதல் அழிந்தது போல, மாசற்ற என் ஆசைகள் சிதைந்தது போல, இதோ இதுவும் அழியட்டும். என் தாய் என்னை விட்டு மறைந்த போதும், என் தந்தை இறந்த போதும் கூட நான் அனாதையாகவில்லை. ஆனால் இன்றுதான் நான் உண்மையில் அனாதையாகிவிட்டேன். Come on.
நிர்மலா. நீங்களா? நீ மட்டும் தனியாக வந்திருக்கிறாய். பதில் சொல்ல மாட்டாயா நிர்மலா? என்னோடு என்னோடு பேசக்கூட உனக்கு விருப்பம் இல்லையா? போய்விடுங்கள், தயவு செய்து போய்விடுங்கள். போகிறேன் நிர்மலா. நீ கண்ணீர் விடுவதை நிறுத்திய பிறகு, நீ அமைதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதை நான் பார்த்த பிறகு, ஈடு இணைகிற கலைமணி என்று உலகம் உன்னை புகழ்வதை நான் கேட்ட பிறகு. நிறுத்துங்கள். இனி எனக்கு எதிர்காலம் இல்லை. அது சிதைந்த கணம், இந்த கடல் நீர் வற்றினால் என் கண்ணீரின் விபத்து அபிஷேக். நிர்மலா, நிர்மலா, உன் சிறந்த வாழ்வு என்னால் சீரழிந்து விடக்கூடாது என்றுதானே நான் மனம் செய்து கொண்டேன். இதை நீ உணர்வில்லை. என் உள்ளம் உடைந்து உணர்ச்சிகள் சேர்த்து ஒரு குலைந்து நிற்கும் நிலையில் என்னால் எதை உணர முடியும்? போய்விடுங்கள். உங்கள் மனைவி உங்களை தவறாக நினைத்து விட்டார். மரணத்தை தவிர நான் வேற எதையுமே விரும்பவில்லை. தூய்மையான என் அன்பை கூட நீ விரும்பவில்லையா? பேசி என் வேதனையை அதிகமாக்காதீர்கள். நான் எதற்காக வாழ வேண்டும் நீங்களே சொல்லுங்கள். எனக்காக? நீ புகழின் உச்சியில் இருப்பதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனே, அதற்காக. உண்மையில் நீ ஏதாவது எனக்கு நன்றி செலுத்த விரும்பினா உடனே நீ வீடு பெற்றிருந்தா சுலபமா அவளை நான் கல்யாணம் செய்துகிட்டு இருக்கலாம். யாரும் என்ன தடுத்திருக்க முடியாது. ஆனா சத்தியமா சொல்றேன், அவகிட்ட இருக்கிற நாட்டிய கலையை நான் உயிர் குயிரா காதலிச்சேன், இன்னும் காதலிக்கிறேன். இது புரியாம நீ கோபப்பட்டா நான் என்ன செய்ய முடியும்? யாராவது படிக்காத பட்டிக்காட்டு பெண்ணுகிட்ட போய் சொல்லுங்க, அவ நம்புவா. பிரதீபா, இப்ப நீ என்ன சொல்ற? ஊர் பேர் தெரியாத ஒரு நாட்டிக்காரி பின்னாடி உங்க கௌரவத்தை விட்டு மானத்தை விட்டு நீங்க அலையறதனாவும் ஆட்சேபனை சொல்லல. ஆனா நீங்க என்ன எதுக்காக கல்யாணம் செய்துக்கணும் தான் கேக்குறேன். எதுக்கா? உன்னோட அன்பா இருந்து ஆசையோட பழகி நிம்மதியா வாழத்தான் உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டேன். நான் நம்ப மாட்டேன். என்ன ஏமாத்துறதுக்குதானே நீங்க இப்படி சமாதானம் சொல்றீங்க? பிரதீபா, இன்னும் கொஞ்ச நாள் நீ என்னோட பழகினா நான் எவ்வளவு நல்லவங்கிறத உன்னால புரிஞ்சுக்க முடியும். நடந்தத மறந்து இனிமே உன் மனசை நான் புண்படுத்த மாட்டேன். இனிமே நீங்க அந்த நாட்டிக்காரி சந்திக்க கூடாது, தெரியுமா? வேண்டாம் பிரதீபா, அந்த கட்டுப்பாடு மட்டும் எனக்கு வேண்டாம். அவளை சந்திக்காம என்னால இருக்கவே முடியும். என்ன கூப்பிடுங்க, நான் வர்றேன். சீக்கிரமா போய் ஒரு ஈர துணி கொண்டு கட்டேன். உள்காயமா இருக்கும், நீ சீக்கிரம் போய் துணி கொண்டாமா. பிரதீபா, இது பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெண்டு புடவை உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்குதா? இது எனக்கா இந்த வீட்டு வேலைக்காரிக்கா? என்ன பிரதீபா அப்படி சொல்ற? கொஞ்சம் கூட நல்லா இல்ல, கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க. அப்ப சரி, நீ என் கூட கிடைக்கு வா, அங்க போய் உனக்கு பிடிச்சதா நல்லா பாரு, செலக்ட் பண்ணிட்டு வரும். தேவையில்லை, எங்க அப்பாவுக்கு சொல்லி அனுப்பினா ஒரு டஜன் புடவை வாங்கி அனுப்புவாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இல்லைங்க, எங்க புறப்பட்டீங்க? மன சரியில்லை, நான் எங்கேயோ பாருங்க. தெரியும், நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். என் வேதனையை தீர்க்க உனக்கு தெரியாது, எனக்கு சந்தோஷம் அளிக்க தெரியாது, புருஷங்கிட்ட அன்பா பழக தெரியாது. ஆனா நான் போற இடம் மட்டும் உனக்கு தெரியும், அதை நினைச்சு ஆத்திரப்பட மட்டும் தெரியும். பிரதீபா, ஒரு நல்ல மனைவி புரிஞ்சுக்க வேண்டியதை நீ முதல்ல தெரிஞ்சுக்க.
நிர்மலா, நிர்மலா. நிர்மலா, உன்னை பார்க்க வேண்டும், உன்னோடு பேச வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கிறேன். மன்னித்து விடுங்கள் சேகர், உங்களை வரவேற்கும் பாக்கியத்தை கூட இழந்து நிற்கிறேன். நிர்மலா, போய்விடுங்கள். உங்கள் புதிய மன வாழ்க்கையை புனிதமாக்குங்கள். என்னை மறந்து விடுங்கள் சேகர். முடியாது நிர்மலா. எங்க போயிட்டு வர பிரதிபா? கிளப்புக்கு போயிட்டு வரேன். ஏன் இல்ல, மணி பத்தாச்சு, ராத்திரி நீ இந்த மாதிரி வீட்டுக்கு வரது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எங்க வீட்டுல நான் இப்ப வந்தாலும் என்ன யாரும் கேட்டது கிடையாது. அப்ப நீ இருந்த நிலைமை வேறு. இப்ப நீ குடும்ப பொறுப்புள்ள ஒரு மனைவி, தெரியுமா? மனைவிதானே தவிர அடிமை இல்லையே. பிரதிபா, நீங்க மட்டும் அடிக்கடி நிர்மலா வீட்டுக்கு போறீங்களே, உங்களை கேட்டா உங்களுக்கு கோபம் வருதா இல்லையா? உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? அப்ப நீ உன் இஷ்டப்படிதான் நடப்பியா? ஆமா, அது என் உரிமை. எனக்கு கட்டுப்பாடு விதிக்க யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஏமா, சாப்பாடு கூட சாப்பிடாம இது என்னமா பிடிவாதம்? உள்ளம் உடைந்த பிறகு, ஆசை அழிந்த பிறகு, எண்ணம் சிதைந்த பிறகு எனக்கு ஏன் இந்த வாழ்? தவறுமா, நீ நினைப்பது தவறு. அற்ப வாழ்வுக்காக நீ பிறக்கல, அழியாத புகழோடு நீ வாழ வேண்டிய. ஆகையினால மனச தடப்படுத்திக்கிட்டு கலைக்கு சேவை செய்தா. நிறுத்துங்கள், பெண்ணிதயம் புரியாமல் பேசுகிறீர்கள். ஆசை கணவனை அடைந்து அன்பு மனைவி என்ற பெயரெடுத்து அமைதியோடு வாழ துடித்தது என் நெஞ்சு. எனக்கு போய் பட்டங்க. நீங்க 100 எண்டத்துக்குள்ள நான் வந்துறேன். எல்லா விவரம் சொல்லிட்டே வராதீங்க. மாப்பிள்ளை
பந்தலுக்கு 25,000 ஒதுக்கி இருக்கிறேன், பந்தலுக்கு 7,000 ஒதுக்கி இருக்கிறேன், வான வேடிக்கைக்கு 5,000, ஊர்வலத்துக்கு 3,000. அடியே கார பூவாலையே அப்படியே போட்டு மாதிரி சோடிச்சு, அதுல பயல தூக்கி போட்டு மேடத்தை கொட்டி வான வேடிக்கையை விட்டு ஊரையே கொளுத்த போறேன். பாத்தியா அடி, பாத்தியா நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன், மேட வாத்திய சத்தம் கேட்குது. இதுல இருந்து என் மனசை நீ என்ன நினைக்கிற? ஆஹா, என்ன சொல்லணும் என்ன சாகணும்? கல்யாண ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. இங்க வாட, கல்யாண ஊர்வலமா கால் வீட்டு ஊர்வலம்? கல்யாண ஊர்வலம் தாங்க, நம்ம காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. அப்படியா? அவன் ஏழைங்க ஊர்வலம் போறது. ஐயா, சீக்கிரம் போய் ஒரு 40-50 கையில எடுத்துட்டு வாங்க, அவங்க என்ன கண்டுபிடிச்சா குடுப்போம். சீக்கிரம் போய், சீக்கிரம் போய். நமஸ்காரம் புள்ளிவாய். அடே நீ ஐயா? ஆமாங்க, என் பொண்ணு கல்யாணம் அமோமா முடிச்சுட்டேன். பரவாயில்லையே, நான் வேற ஏழைங்க கல்யாணம் ஆக்கணுட்டு ஒரு 10-50 கொடுக்கலாம்னு எடுத்துட்டு வர சொன்னேன். அடியே இன்னும் ஒரு 25 ரூபாய் சேர்த்து எடுத்துட்டு வா, நம்ம கணக்குன்னு கொடுப்போம். ஐயோ போறாங்க, எக்கச்சக்கமா உங்களை நம்பி செலவு பண்ணிட்டேன். ஏயா, என்ன நம்பினேன்? பண விஷயம் தானே, என்ன நம்பலாமா? ஏதோ சொன்னா கேப்பியான்னு நினைச்சேன். கல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏதோ தீர்காயிசா இருந்து நல்லா 16 பெத்து பெருவாழ. திருஷ்டி கொண்டாராத, ஒரு தீவட்டியை கொண்டாந்து கையில கொடு. போடி போடி போடி, இந்த இவளை உன்னாலதான் இவன் கெட்டு குட்டிச்சோரா போறான். இருக்கட்டும், இந்த பய எப்படி உள்ளார கால எடுத்து வைக்கலாம்னு பாத்துறேன். அப்படி சொல்லாதீங்க, இந்த தம்பதியே இந்த வீட்டுல குடும்பம் நடத்துறதுக்கு தான் போலே இந்த பொது ஜனங்க சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க சத்தியம் பண்ணாலும் சரி, இங்க சத்தியாகிரகம் பண்ணாலும் சரி, என்ன ஒண்ணு அசைச்சுக்க முடியாது. நான் கோர்ட்டு வரையிலும் போவேன். கோர்ட்டு வரைக்கும் என்ன, கோர்ட்டு உள்ளேயே போங்க, உங்க கேஸ் செல்லாது. உங்க பையன் நம்ம பொண்ணு சுத்தினதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். போட்டோ? ஆமாப்பா, ஆமா, போட்டோ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வாய மூடுறா. சரி சரி, பேசாம இருங்க, அவனை உள்ள கூப்பிடுங்க. ஓ, நீ இவன் கூட சேர்ந்துட்டில்ல? அப்ப என் கௌரவம் தங்குன மாதிரிதான். இங்க பாரடி, பேங்கர் சச்சிதானந்தம் உள்ள மவன் தங்க ரதத்துல, தங்க ரதத்துல. ஐயோ, தலை செய்தேனோ அதெல்லாம் சேர்ந்து அவங்க உள்ள போயிட்டாங்க. அப்ப சரி, நீங்க எல்லாம் வாங்க உள்ள போ. யோ யோ, இரியா, நான் செய்த கருமம் உன்னை இப்ப நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்க போறேன். இவங்களை எல்லாம் ஏன் கூப்பிடுறேன்? அவங்க எல்லாம் உள்ள வர பிரியப்படல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை எங்கேயோ உட்காந்து வச்சு கணக்க தீர்த்தா அவங்க எல்லாம் போயிடுவாங்க. சம்பந்தி என்னையா? சம்பந்தி பாசந்தி ஒரு மனுஷராட்டம். நீங்க ஒண்ணும் வருத்தப்படாங்க ஐயா, கொஞ்சம் கோபமா இருக்காரு. கோபம் தீர்ந்ததுக்கு அப்புறம் கணக்கு தீர்க்கப்படும், சாப்பாடு போடப்படும். எங்க ஐயா வரத்துக்குள்ள ஒரு உருப்படி. நீங்க? நான் சேகருடைய மனைவி. ஆமா, எனக்கு தெரியும். இப்படி உட்காருங்க. தேவையில்லை, எனக்கு வேற வேலை இருக்கு. நான் இப்ப சேகரை பார்க்கணும். அவர் இங்க இல்லையம்மா. நானும் உன்னை போல ஒரு பெண், உன் நடிப்பு சாகசமோ என்கிட்ட பலிக்காது. நான் உண்மை சொல்றேன். ஆமா, நீ பெரிய உத்தமி, உன் வார்த்தையை நான் நம்பணுமா? அம்மா, நான் ஒரு பாவம் செய்யலையே, என்னை எதுக்காக இப்படி எல்லாம் ஏசணும்? ஊர் பேர் தெரியாத அனாதனி, கௌரவமான ஒரு வாலிபரை உன் பாட்டாலும் ஆட்டத்தாலும் மயக்கி இது பாவம் இல்லையா? அம்மா, வேறொருத்தி புருஷனோட வெட்கமானத்தை விட்டு சரசமாடுறது பாவம் இல்லையா? அம்மா, இத பாருங்க, தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பஞ்சு மத்தியில பரளவும் படாடவுமாக வாழவும் பணம் பறிக்க என் கணவர் தானே உனக்கு கிடைத்தா? சீச்சி, உனக்கு ஏன் இந்த மானம் கிட்ட வாழ்வு? நிறுத்துங்கள். நான் அவரை மனமாற நேசித்தேன், ஆனால் மயக்கியதில்லை. காதலித்தேன், ஆனால் சரசமாடியதில்லை.
என் மாலிசுடன் நினைத்தேன், ஆனால் பணம் பறித்து வாழ நினைக்கவில்லை. அனாதையாக இருந்த என்னை அழைத்து வந்தார். ஆதரவு கிடைத்ததென்று மகிழ்ச்சி கொண்டேன். மறுபடியும் என்னை அனாதையாக்கிவிட்டு என்னிடமிருந்து விலகிவிட்டார். இன்று கண்களிலே கண்ணி, கலங்கிய நெஞ்சம், கருகிய ஆசைகள், கரவாகி போன வாழ்வு, இவைதான் அம்மா எனக்கு மிச்சம். நீங்கள் என்னை தவறாக எண்ணிவிட்டீர்கள். நான் எதை இழந்தாலும் உயிரிழக்கும் வரை மானம் இழக்க மாட்டேன். போதும் உன் புராணம். அவர் இருக்கிறாரா இல்லையா? இல்லை அம்மா, இல்லை. இந்த படம் எதுக்காக இங்க இருக்கணும்? அது என் நண்பன் சின்ன, அதை என்கிட்ட கொடு. அம்மா, என் கணவரின் படம் ஒரு நாட்டிக்காரின் வீட்டில் இருப்பது எனக்கு பிடிக்காது. என் வேதனைகளை மறக்க அது ஒன்றுதான் எனக்கு துணை. கொடுக்க போறாயா இல்லையா? மன்னித்து விடுங்கள். அது இங்கிருந்தால் என் கணவரின் கௌரவம் என்ன ஆகுது? நானாகவே எடுத்துக்கொள்கிறேன். அது இங்க இருக்க கூடாது. அது இங்குதான் இருக்கும். அதை நீங்கள் தொட முடியாது. அது என் உயிருக்கு நிகரான செல்வம். அது மட்டுமல்ல, அது நான் பூஜிக்கும் தெய்வம். தெய்வம் அது? பார்க்கலாம். அம்மா, மன்னிப்புக்கள். மன்னிப்பா? நீ செய்த பாதக செயலுக்கு உடனே மன்னிப்புக்கள். நான் செய்ததில் எந்த தவறும் இல்லை. ஏன் இல்லை? நீ விட்டறிந்த கல் படத்தை மட்டும் உடைக்கவில்லை, அந்த நல்லவளின் இதயத்தை உடைத்தது, உன் கணவனின் கௌரவத்தை உடைத்தது. உங்கள் கௌரவமும் அந்தஸ்தும் இவளது படுக்கறையில் தான் இருக்கிறது என்றா? அது உடையட்டும். பிரதிபா, தூள் தூளாகட்டும். மன்னிப்பு கேட்க மாட்டாய்? முடியாது. யாரிடமும் எதற்காகவும் நான் என்று மன்னிப்பு கேட்க முடியாது. பிரதிபா, அடுத்தவளின் கணவனை பறித்துக் கொண்ட அந்த பண்பு கெட்டவள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பிரதிபா, படித்தவர், பண்புள்ளவர், நீங்கள் ஆத்திரப்படுவது நல்லதல்ல. அம்மா, உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் மனக்கசப்பிற்கு நான் தான் காரணம் என்று நீங்கள் நினைத்தால் அதற்காக நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். நிர்மலா, நிர்மலா, வீணாக பழி சொல்லுக்கு ஆளாகி மனம் புண்பட்டு நீ குமுறி அழுவதற்கு காரணம் நான் தான். நிர்மலா, நான் தான் உன்னை தேற்றுவதற்கும் உன் துயரத்தை ஆற்றுவதற்கும் சக்தியின்றி நிற்கிறேன். நிர்மலா, போய்விடுங்க. நீங்கள் என்னிடம் காட்டும் பரிவை உங்கள் மனைவியிடம் காட்டுங்க. உங்கள் அன்பை அவளிடம் செலுத்துங்கள். கணவன் மனைவி என்று அழியாத உறவு வளரும் நீடூழி வாழவும் வகை செய்யுங்கள். இது ஒன்றுதான் நீங்கள் இந்த ஏழைக்கு செய்யும் கடைசி உதவி. தயவு செய்து போய்விடுங்க. சேகர், சேகர், என்ன சேகர் இங்க உட்கார்ந்துருக்க? எல்லாம் அவங்க அப்பாவே கவனிச்சுக்கிறாரு. பிரதிபா, அது என்னமா அது? மாப்பிள்ள நாள் நான் கேட்ட கேள்விக்கு அப்படி பதில் சொல்லிட்டு வந்தேன். நான் ஒன்னும் தப்பா சொல்லல. இந்த வீட்டுல வழக்கமா நடக்கிறதா சொன்னேன். அவருக்கு மருந்து கொடுக்கற அதிகாரம் கூட எனக்கு இந்த வீட்டுல கிடையாது. முள்ள பேசமா, நீ உன் புருஷன் வீட்டுல இருக்கிற, நீ தானே பொறுப்பாவும் பொறுமையாவும் நடந்துக்கணும். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, என்ன இங்க யார் மதிக்கிறாங்க? உன்னை மதிச்சா என்ன, மதிக்கல என்ன? என்னமா, நீ தானே உன் புருஷனுக்கு அனுசரணையா நடந்துக்கணும். சகலத்திலயும் அக்கறை எடுத்துக்க வேண்டிய உன்னுடைய பொறுப்பு இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம வீட்டுல செல்லமா நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு வந்த இடத்துல அப்படி நடக்கணும்னா முடியுமா? இத பாருமா. வேண்டாமா, வேண்டாம். உன் எதிர்காலத்துக்கு இதெல்லாம் நல்லதல்ல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மாப்பிள, என் மகளை பத்தி எதுவும் மனசுல வச்சுக்க வேணாம். ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டா, இன்னும் சின்ன புள்ளத்தனமாவே இருக்கிறான். எல்லாம் போக போக சரியா போகும். குட் ஈவினிங் சார். ஹலோ, வாங்க மிஸ்டர் மாதவ், உட்காரு. எப்போ வந்தீங்க? ஈவினிங் தான் வந்தேன். இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் தேவையில்ல மிஸ்டர் மாதவ். இந்த நிலைமையில நம்ம எஸ்டேட் சம்பந்தமா சீக்கிரம் ஏதாவது முடிவுக்கு வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதுக்காக தான் வந்தேன். சொல்லுங்க. சொல்லுங்க மிஸ்டர் மாதவ். பரவாயில்ல, இவரு என் மாமனார். வணக்கம்.
நான் ஏற்கனவே உங்களுக்கு லெட்டர்ல எழுதின மாதிரி இந்த வருஷம் நம்ம எஸ்டேட்ல வருமானமே இல்லை. மொத்தத்துல 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் தான் ஏற்பட்டுருக்கு. மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாம் இந்த எஸ்டேட்டை தொடர்ந்து நடத்த விரும்பல. நஷ்டம் வந்தாலும் யாராவது விலைக்கு கேட்டா கொடுத்துடலான்னு சொல்றாங்க. உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சா? ஆமா மாப்பிள்ள, மற்றவங்க எல்லாம் விற்கணுங்கும் போது நீ அந்த முடிவு கொண்டது தான் நல்லது. இல்லைன்னா நமக்கு நஷ்டம் தான் மிஞ்சம். வேணும்னா இங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா போகுது. ஆமா மிஸ்டர் மாதவன், எல்லாரும் முடிவுக்கு இந்த மாதிரி சீக்கிரம் இந்த எஸ்டேட்டை விற்க ஏற்பாடு செய்யுங்க. தட்ஸ் பெட்டர் சார். நீங்க அதிகமா நடமாடாம உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க. நான் வர்றேன், இன்னைக்கே ஊரு கிளம்பலான் இருக்கு. சரிங்க மிஸ்டர் மாதவன், இப்ப நான் வர்றேங்க. வணக்கம். அப்ப தம்பி, எனக்கு நேரமாச்சு, நானும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வர்றேன். ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்ப மறந்துடாத. மாப்பிள்ள, உடம்ப சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் வரட்டுமா? சரிங்க மாமா. பிரதீபா, கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வாங்க. வெந்நீரா? இதோ நானே கொண்டு வந்துட்டேன் தம்பி. ரெண்டு வீட்டுல ஒரு டின்னர், நான் வர்றதா சொல்லிட்டேன். போயிட்டு 11 மணிக்கு தான் வருவேன். மாமா, அவரை பக்கத்திலே இருந்து பாத்துக்கங்க. எவ்வளவு நிர்தாட்சண்யமா போறா பாத்தீங்களா? என்ன செய்யறது, நம்ம தலையெடுத்து. இல்ல தம்பி, நீ நிம்மதியா தூங்கு. சேகர் வாங்க குமாரியா, உட்காருங்க. உன்னை பார்க்கவே எனக்கு வேதனையாக இருக்கிறது சேகர். எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்த நீ படுத்த படுக்கையாக இருக்கிறாய் என்று கேள்விப்பட்டவுடன் பதறிவிட்டேன். நிர்மலா இப்படி இருக்கிறாள். அவள் எனக்கு தெரியும். அவள் நாட்டியத்தை வெறுத்து நெஞ்சிலே துயரத்தை சுமந்து கொண்டு நிம்மதி இழந்து இருக்கிறாள். சேகர், இருவருடைய வாழ்க்கையையும் நான் தான் கெடுத்து விட்டேன். ஏதோ ஒரு ஆசையினால் உந்தப்பட்டு இந்த அநியாயம் செய்து விட்டேன். இல்லை குமரி, உங்கள் மீது தவறில்லை. இருவரும் கலையை வளர்க்கத்தான் நினைத்தோம். ஆனால் களங்கமற்ற உள்ளம் இதனால் சிதைந்து விடும் என்று நினைக்கவே இல்லை. குமரையா, அவளுக்கு நான் தான் துரோகம் செய்துவிட்டேன். அவள் அப்படி நினைக்கவில்லை சேகர். உன்னிடத்தில் அவள் குறையாத அன்பும் மதிப்பும் வைத்திருக்கிறாள். இந்த நிலையில் அவள் உன்னை பார்த்தால் துடித்து விடுவாள். குமரையா, ஒரு வேண்டுகோள். அவள் என் மீது அன்பு வைத்திருப்பது உண்மையானால் அவள் நடனம் ஆட வேண்டும். ஆம், அதுவும் என் முன்னால் ஆட வேண்டும். அப்பொழுதுதான் என் மனோவியாதி தீரும். இல்லை என்றால் உங்கள் பழைய சேகரை நீங்கள் பார்க்க முடியாது குமரி. சேகர், பார்க்கவே முடியாது. அவளை அழைத்து வருவேன் சேகர், அவளை இப்பொழுதே அழைத்து வருவேன். உன் முன்னால் ஆடச் செய்வேன். குமரையா, உடனே புறப்படுங்கள். அவள் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். வருகிறேன் சேகர். நிர்மலா, உன்னிடம் ஒரு உதவி கோரி வந்திருக்கிறேன். மறுக்காமல் நீ அதை நிறைவேற்ற வேண்டும். உதவியா? என்னிடமா? ஆமா, உன் முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்தி உன் வாழ்வை செழிப்பாக்க துடித்த சேகர் இன்று களை இழந்து உடல் நலம் இழந்து படுத்த படுக்கையாக இருக்கிறான். அப்படியா? அவரை நான் உடனே பார்க்க வேண்டும். புறப்படுங்கள். நிர்மலா, பார்த்தால் மட்டும் பலன் இல்லை. நீ அவன் முன் ஆட வேண்டும். உன் ஆடற் கலையால் அவன் தேர வேண்டும். ஆடுவதா? முடியாது, முடியாது. என் வாழ்வை சிதைத்த கலை, என் சுகத்தை பறித்த கலை, என் இதயத்தை மிதித்து துவைத்த அந்த கலையை நான் மறந்து விட்டேன். அந்த கலையை நீ மறக்கலாம், ஆனால் அவன் மறக்கவில்லை. அவனால் அதை மறக்க முடியவில்லை. அவன் நல்ல எண்ணத்தை நீ புரிந்து கொண்டால் இப்படி பிடிவாதம் செய்ய மாட்டாய் நிர்மலா. ஏமாற்றத்தால் ஏற்பட்ட தழும்புகள் இன்னும் என் இதயத்திலிருந்து மறையவில்லை. துயரத்தால் பாதிக்கப்பட்ட என் நெஞ்சின் மலை குறையவில்லை. வேதனைகள் அழுத்து கொண்டு கொண்டிருக்கும் இந்த நிலையில் என்னை ஆளு சொல்லி சித்திரவதை செய்கிறீர்களே, இது நியாயமா சொல்லுங்கள்.
உன் சொந்த நலன் பாதிக்கப்பட்டதற்காக இந்த சமயத்தில் தானா நீ சேகரிடம் பஞ்சம் தீர்த்துக் கொள்ள வேண்டும்? ஐயோ, நான் பஞ்சம் தீர்த்துக் கொள்ளவில்லை. வேண்டாம் இந்த கலை என்றுதானே கேள்கிறேன். நீ அவன் இருப்பிடம் வருவாய், அவன் வேண்டுகோளுக்கிணங்கி மனக்குறையை தீர்ப்பாய் என்ற நம்பிக்கையோடு அவன் காத்துக் கொண்டிருக்கிறான். உனக்கு அவனிடத்தில் உண்மையான அன்பு இருந்தால் நீ ஆட வேண்டும். உழைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் உனக்கு இருந்தால் உன் கால்களில் சலங்கை ஒழிக்க வேண்டும். அவன் செய்த உதவிக்கு நன்றி காட்டு. அவன் லட்சிய வெற்றிக்கு நீ வழிகாட்டு. அவன் இதயத்தில் அமைதி நிலவட்டும். அவன் உள்ள முன்னை வாழ்த்தட்டும். கலை அழியாதது, அழிக்க முடியாதது. அதன் முன் நாம் எல்லாம் சிறு குழந்தை. எல்லையில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த கலையை நீ மேலும் வளர்க்க பாடுபடும். நீ விரும்பும் அமைதி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். புறப்படுகிறேன், இப்போதே புறப்படுகிறேன். நான் என்றும் சிறந்தாழ்த்தி வணங்கும் அந்த மனித தெய்வம் பிழைத்தால் போதும். அந்த மாசற்ற முகம் மலர்ந்தால் போதும். அந்த கருணை உள்ளம் பூரித்தால் போதும். புறப்படுங்க, புறப்படுங்க. கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய். சேகர், ஏன் நிறுத்திவிட்டாய்? ஆடு நிர்மலா, என் வேதனை தீர. சஞ்சலத்தால் தோண்டிருக்கும் என் உள்ளம் சாந்தி பெற ஆடற்கலைக்கு உயிரூட்டும் பொக்கிஷம் இது. நீ என்றாவது வருவாய், ஆவலுடன் காத்திருக்கும் என்னை ஆடி மகிழ்விப்பாய். உன் கால்களில் சதங்கை ஒலி கேட்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தேன். என் நம்பிக்கை வீணாகவில்லை. நான் இல்லையே, நான் இல்லையே.
மனசை மாற்றினாள். அக்கிரமத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? பிரதிபா, உன் அலட்சிய மனப்பான்மை இனிமேலும் என்னால் சகிக்க முடியாது. அதே போல உங்கள் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் இனி என்னால் கூட தான் சகிக்க முடியாது. மனித தன்மையற்ற உங்கள் போக்கை இனி என்னால் மன்னிக்க கூட முடியாது. பிரதிபா, எடுங்கள் கையை. கை நீட்டி அடிப்பதற்கு நான் உங்கள் அடிமை அல்ல. தொட்டால் கூட பாவம். அது எனக்கு முன்பே தெரியும். கேவலம் பணத்திற்காக என்னை மணந்து கொண்டதும் எனக்கு நன்றாக தெரியும். இந்த நரகத்தில் நான் மறுபடியும் காலெடுத்து வைத்தா என்னை ஏன் என்று கேளுங்கள். இனி உங்கள் இஷ்டம் போல் வாழுங்கள். இதாக உன் வாழ்வை பாழாக்கிக் கொள்ளாதே. செல்வத்திலே பிறந்து செல்வத்திலே வளர்ந்தவள் நான். அனாதை அல்ல. எனக்கு நடந்த அவமானத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு வந்தேன் அப்பா. ஆனா பொறுமைக்கு ஒரு எல்லை இல்லையாப்பா. விஷயத்தை சொல்லாம எனக்கு எப்படிமா புரியும்? அவர் எப்ப பார்த்தாலும் அந்த நாட்டிக்காரி வீடே கதியா இருந்த போது கூட என்னால பொறுத்துக்க முடிஞ்சது. ஆனா அவளை வீட்டோட
அவரை கூட்டிக்கிட்டு வந்து ஆட வச்சு அதை அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா என் மனசு தாங்குமாப்பா. அதுக்காக இப்படி நீ வீட்டை விட்டு வந்துடுறதா? புருஷன் வீட்டுல இருந்து அவளை திருத்தறதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்படி நீ வந்துட்டீனா உன் வாழ்க்கை தான் வீணா போகும். எந்த பொண்ணும் பிறந்த வீட்டுல சர்வாதிகாரியா இருந்து விடலாம், ஆனா புருஷன் வீட்டுல அடக்கமா இருந்து அவனை அனுசரிச்சு போறதா நல்லது. அப்பா, நானா ஒண்ணும் வீட்டை விட்டு வரல. அவர்தான் அந்த நாட்டியக்காரி எதிரே என்ன அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பினாரு. என்னது, உன்னை அடிச்சானா? ஆமாப்பா, நான் பொய்யா சொல்றேன். நீங்களும் கோபிச்சுக்கிட்டா நான் எங்கப்பா போவேன் சொல்லுங்கப்பா. அடாதம்மா, ஏன் அடல? உன்னை என்ன கஞ்சிக்கு இல்லாத கபோதி நினைச்சுக்கிட்டு இருக்கானா? நீ உள்ள போ, போ உள்ள, அடாத, ஒரு வழி பண்ற, போ. அதனாலதானே உனக்கு இந்த அடி அவமானம். எனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை நான் நெற்றி செய்யல. என்னால் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேதனை, எத்தனை துன்பம், அதை நினைக்கும் போதுதான் என்னால தாங்க முடியல. இத பாருங்க, இத்தனை காலம் என்ன உங்க சொந்த மக மாதிரி அன்போட வளர்த்ததுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கே நான் இந்த ஊரை விட்டு போக தீர்மானிச்சேன். எதுக்குமா அந்த விபரீத முடிவு? அனாதையாயிருந்த எனக்கு ஆதரவு காட்டி பரிவோடு பழகி வந்த அவருக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னா உடனே இந்த ஊரை விட்டே போயிடணும். வாழ்க்கையில குறுக்கிட்டு அவர் நிம்மதியை பாழ்படுத்த நான் விரும்பல. என்னம்மா சொல்ற? நோட்டீஸ் கொடுத்தா வீமா ஏதத்துக்கு போகும்? போகட்டும், உணர்வாங்க, புரிந்துவாங்க. அது நல்லா இருக்காதம்மா. மாப்பிள்ளை வீட்டை ஏறத்தை கூட்டிக்கிட்டு வந்தா ஊராறு என்னதாமா தூத்துவாங்க. ஆத்திரத்துல எதையாவது செய்துட்டா பின்னால நம்ம தாமா அனுபவி. உங்களுக்கு தெரியாதப்பா, இந்த பணத்துக்காக தான் அவர் என்ன கல்யாணம் செய்துட்டார். ஏன் நடத்தி அவமானப்படுத்தி பல நாள் பட்டினி கூட போட்டு உங்க செல்ல மகளை வாய்ச்சிருக்காரு. உங்க மகளை அவ்வளவு குடும்பப்படுத்தினாங்களா? அம்மா, நீ ஆயிரத்துல ஒரு பங்குதான்ப்பா நான் சொல்லியிருக்கேன். அவங்க உங்களை கூட எவ்வளவு கேவலமா ஏசியிருக்காங்க தெரியுமா? அதையெல்லாம் நினைச்சா ஏன் உங்க மகளா பிறந்தேன்னு கூட எனக்கு தோணுதுப்பா. அழாதம்மா, அழாத, அழாத. செக்ரட்டரி, உடனே போய் நோட்டீஸ் கொடுங்க, அப்போ நான் உங்க திரு அடங்கும். போங்க. என்னங்க நீங்க கூட அவ பேச்ச? இப்ப ஒண்ணு நீ குறுக்கிடாத, போங்க. நான் சொல்றது செய்யுங்க, போங்க. நான் சொல்றேன், உங்களால உங்க பொண்ணு வாழ்க்கையே கிடப்போகுது. இப்ப மட்டும் நான் என்ன சீரோடவா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? அவங்களுக்கு கஷ்டம் வந்தாதான் அவங்க நம்ம வழிக்கு வருவாங்க. அறிவு சூன்யமா அடக்கம் இல்லாத ஒரு பொண்ணை வளர்த்தது போதாதுன்னு உங்க அறிவு கூட அப்படி சூன்யமா போகணும். கமலா, இப்போ என் மூளை ஒண்ணு குழப்பாது, இப்போ என் தனியா இருக்க விடு. போ, போ, போ. இடைவெளி ஏலம் போடுதா, இடி ஏலம் போடுதா. கல்யாணமான கடனை தீட்டுடுதா? நானே தாங்களே ஏமாத்திட்டாங்களே. இல்லை, இந்த வீடு ஏலம் போக கூடாது. இன்னும் யாரும் ஏமாற்ற முடியாது. சச்சிதானந்தம், யார என் கடனுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறீங்க, என் வீட்டை ஏலத்துல கொண்டாந்து இருக்கிறீங்க, இது நியாயமா? நான் என்ன செய்யறது துரைசாமி, வேற வழி இல்லை. இந்த முடிவுக்கு வர வேண்டிதான் போச்சு. உன் பொண்ணை என் மகனுக்கு கல்யாணம் செய்துகிட்டான், என் கடனை தீர்த்துறதா சொல்லியே, அதை மறந்துட்டியா? பெரிய மனசு வச்சு புகுந்த வீடுதானே சொந்த வீடு. புருஷனுக்கு ஏற்பட இன்பதும் உன்னையும் தான் அம்மா பாதிக்கும். உங்க அப்பாவுக்கு நீ சொல்லம்மா. அது என்னயா சொல்றது? நானே கேட்கிறேன், என் பொண்ணு கண்ணீரும் கம்பளையுமா இந்த வீட்டுக்கு வந்ததே, அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு தடவையாவது நீ திரும்பி பார்த்தது உண்டா? இதுக்கு பதில் சொல்லு. ஏன்பா அவங்க கிட்ட வீணா பேசிக்கிட்டு இருக்கீங்க? துரைசாமி, இந்த விஷயத்துல நான் ஒன்னும் செய்யறதுக்கு இல்லை, நீ போகலாம். ஐயா,
நீங்க பேச்சு தவறலாமா? வரசாமி வாக்கு மாறலாமா? வரசாமி இதுதான் பெரிய மனுஷனுடைய யோக்கியது. வரசாமி மரியாதையா சொல்றேன், வெளியில போ. சச்சிதானந்த் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். கெஞ்சினாலும் சரி மிஞ்சினாலும் சரி, நான் கொண்ட முடிவை மாத்த யாராலையும் முடியாது. போ வெளியில, போ வெளியில. சச்சிதானந்த் அப்பா திருப்தி தானேம்மா, சந்தோஷம் தானே? இதனால இன்னும் என்னென்ன விபரீதம் நடக்க போகுதோ அதை நினைச்சாதான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் எனக்கு தெரியும். தெரியாதம்மா, உனக்கு இப்ப தெரியாது, போக போக தெரியும். என்ன செய்யறது, நான் செல்லம்மா வளர்த்த குற்றம். தம்பி ஏமாந்துட்டா, போதும் போய் பரம்பரை பரம்பரையாய் வாழ்ந்த வீடு இன்னைக்கு பறிவுடுத்திட்டேன். கடன் தீரட்டுமே, இந்த வீடு நினைக்கட்டுமே, உனக்கு கல்யாணம் பண்ணி உன் வாழ்வை பாழாக்கி உன்னை அனாதையாக்கிட்டேன் தம்பி, உன்னை அனாதையாக்கிட்டு. ஐயோ இந்த வீடு ஏற போறா, நம்ம மாறும் போகும், நம்ம மதிப்பு போகும், நாம வாழ்ந்த வாழ்வு போகும். என் உயிரே போதுபடா தம்பி, என் உயிரே போகும். அப்பா அப்பா, நான் இருக்கும்போது நீங்க எதுக்காக வேதனைப்படணும்? மனிதத்தன்மை இல்லாதவர்கள், மனசாட்சி இல்லாதவர்கள் இவர்களை நம்பித்தானா நாம் உயிர் வாழ வேண்டும்? இதுக்கு மேல் ஆயக்கில்லாதவன் நினைச்சிட்டீங்களா? சம்பாதிக்க தெரியாதவன் முடிவு பண்ணிட்டீங்களா? அப்பா உங்க மகனால எதையும் சாதிக்க முடியும், சத்தியமாக சாதிக்க முடியும். எது போனாலும் என் உள்ளத்தின் உறுதி போகவில்லை, என் உடலின் சக்தி குறையவில்லை. என் நாடி துடிப்பு அடங்குவதற்கு முன்பு, என் ரத்த ஓட்டம் நிற்பதற்கு முன்பு நம்மை நம்பிக்கை துரோகம் செய்த அயோக்கியர்களின் கண்ணெதிரிலே நான் ஆயிரம் ஆயிரமாக இல்லை லட்சம் லட்சமாக சம்பாதித்து அரண்மனை போன்ற வீடு கட்டி அமோகமாக வாழ்வோம் அப்பா, அமோகமாக வாழ்வோம் அப்பா. சேகர் தம்பி உட்கார். தம்பி உட்காருவதற்காக நான் இங்கு வரவில்லை, உபச்சார வார்த்தைகள் இனி எனக்கு தேவையில்லை. தம்பி நீங்கள் உண்மையை பொய்யாக்கிய பித்தலாட்டக்காரர். சேகர் உங்கள் உறவை துண்டித்துக் கொள்ள வந்திருக்கிறேன். நிறுத்து, இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. இப்படி வீட்டுக்குள்ள வந்து காரட்டா பண்ண சொல்லி உங்க அப்பன் சொன்னானா? சொன்னார். உண்மை நாணயம் இல்லாதவன் என்று சொன்னார், நன்றி கட்டவன் என்று சொன்னார், நம்பிக்கை துரோகி என்று சொன்னார். ஏன் சொல்ல மாட்டான், அவனுக்கு பணத்தையும் கொடுத்து உனக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு மதிப்பை தேடி வச்சனே, அதுக்கு இதையும் சொல்லுவான் இன்னமும் சொல்லுவான். இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் கண்ணு முன்னாலே அந்த வீட்டை நான் ஜப்திக்கு கொண்டுகிட்டு வரல. முடியாது சச்சிதானந்தம், அது மட்டும் உம்மால் முடியாது. நியாயம் கேட்க வந்த என் தந்தையை நேர்மையற்ற முறையில் நீங்கள் அவமானப்படுத்தியதோ, அவர் நிலையிழந்து நெஞ்சுடைந்து இறந்து போனார். உங்கள் அக்கிரமத்திற்கு அவர் பலியானார், ஆணவத்தினால் அவர் பிணமானார். போய்விட்டார், இந்த பொல்லாத உலகத்தில் இருந்தே என் தந்தை போய்விட்டார். பொய்யும் வஞ்சனையும் உருவான மனிதர்களை கண்டு பொறுக்க முடியாமற் போய்விட்டார். அல்லும் பகலும் உழைத்து என்னை ஆளாக்கிய தெய்வம், தொல்லைகள் சூழ்ந்த போதும் துயரங்கள் நேர்ந்த போதும் மனம் கலங்காத மனிதர், தள்ளாத வயதில் தன் வீட்டை காக்க தகுதியற்ற உங்களை நாடி வந்த போதும் தீய சொல்லாலும் திமிர் கொண்ட செயலாலும் தாக்கப்பட்டு துவண்டு மனமுடைந்து மாண்டே போனார். உங்கள் மகளை நான் மணந்து கொண்டார், தன் கடன் தீரும் என்று அவர் கனவு கண்டார். ஆனால் கிடைத்த பலன், அவர் உயிர் நீங்கியது, என் வாழ்வு சிதைந்தது. வஞ்சிக்கப்பட்டோம், ஏமாந்து விட்டோம். பணக்காரி என்பதற்காக நான் இவளை மணக்கவில்லை, படித்தவள் பண்பு தெரிந்தவளாக இருப்பாள் என்ற ஆர்வத்தில் நான் துடித்தேன், திருந்த மாட்டாளா என்று தவித்தேன். ஆனால் இவள் அலங்கார பதுமையாக திரிந்தாளே தவிர அடக்கமுள்ள மனைவியாக திகழ்வில்லை. ஆணவத்தின் பிரதிபலிப்பாக வாழ விரும்பினாலே தவிர அடக்கமுள்ள மனைவியாக, குடும்பத்தின் விளக்காக, கணவனுக்கு ஒரு உற்ற துணைவியாக வாட மறுத்துவிட்டான். இறங்கினேன், தாங்க முடியாத துயரத்தால் குமுறினேன்.
அன்பு அழிந்த பிறகு, உள்ளம் உடைந்த பிறகு, இவள் உறவு மட்டும் இனி எனக்கு ஏன்? பிரதிபா, இனி என் உள்ளத்தில் உனக்கு இடமில்லை. என் துணைவியாக வாழ உனக்கு உரிமை இல்லை. மனைவி என்ற பந்தம் இன்றோடு அழிந்தது. நம் குடும்ப வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் இன்றோடு முடிந்தது. அவசரப்பட்டு என்ன முடிவு கொண்டார்கள்? தரம் குறைந்த உங்கள் உறவால் தந்தை இழந்தேன், தன்மானம் இழந்தேன், சிந்தை இழந்தேன், செயல் இழந்தேன். அத்தனையும் இழந்துவிட்ட எனக்கு மனைவி மட்டும் ஏன்? இன்று அவளையும் இழந்தேன், அவளையும் இழந்தேன். எல்லாருடைய சார்பிலையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செய்து மன்னிச்சிடு. மன்னிப்பதனால் மட்டும் என் வேதனை குறையும் என்றால் உங்களை ஆயிரம் முறை மன்னிக்கிறேன். ஆனால் கோபு, உடைந்த மண்பாண்டத்தை மறுபடியும் உருவாக்க முடியாது. ஒரு குலைந்த உள்ளத்தை மறுபடியும் ஒன்று சேர்க்க முடியாது. அண்ணா பாத்தீங்களா? அண்ணா அவர் செஞ்ச அக்கிரமத்தை பாத்தீங்களா? அப்பா நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அவர் என்ன அவமானப்படுத்துறத பாத்தீங்களா? அப்பா நிர்மலா, சேகரின் வீட்டை ஜப்திக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆம் நிர்மலா, இதோ இந்த பத்திரிகையை பார். இன்னும் 3 மாத தவணையில் பணத்தை கட்டவில்லை என்றால் வீட்டை ஏலம் போட்டு விடுவார்கள். அவர் வீடு ஏலம் போகக்கூடாது. நாம் அதை மீட்டே தீர வேண்டும். நாமா? அவ்வளவு பணத்திற்கு எங்கே போவது? மேடை ஏறி நாட்டி மாட முடிவு செய்துவிட்டேன். அவர் என்னிடம் வளர்த்த கலை அவருக்காவது பயன்படட்டும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். நான் சாவதற்கும் செய்ய வேண்டிய கடமை இது. அவருக்கு செலுத்த வேண்டிய நன்றி இது. நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அவர் என்ன அவமானப்படுத்துறத பாத்தீங்களா? அப்பா நிர்மலா, சேகரின் வீட்டை ஜப்திக்கு கொண்டு வந்து. ஆம் நிர்மலா, இதோ இந்த பத்திரிகையை பார். இன்னும் 3 மாத தவணையில் பணத்தை கட்டவில்லை என்றால் வீட்டை ஏலம் போட்டு விடுவார்கள். வீடு ஏலம் போகக்கூடாது. நாம் அதை மீட்டே தீர வேண்டும். நாமா? அவ்வளவு பணத்திற்கு எங்கே போவது? மேடை ஏறி நாட்டி மாட முடிவு செய்துவிட்டேன். அவர் என்னிடம் வளர்த்த கலை அவருக்காவது பயன்படட்டும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். நான் சாவதற்கும் செய்ய வேண்டிய கடமை இது. அவருக்கு செலுத்த வேண்டிய நன்றி இது. ஆடுவேன், இனி ஓயாமல் ஆடுவேன்.
வார்த்தை பாடுபடுத்தி விட்டாயே, பெண்ணினத்தின் பெருமையை தாழ்த்து விட்டாயே, நிர்மலா தரைமட்டமாக்கி விட்டாயே. பேச உனக்கு வெட்கமா இல்லை? மக்களின் மத்தியிலே மானமின்றி வெட்கமின்றி கூத்தடிக்கவானை வரக்கலை பயின்றாய், அங்கங்கள் தெரியும்படி ஆடி பிடிக்கவானை என்ற தெய்வீக கலையை கற்றாய். சேகர் குமாரியா, நீங்களுமா இதற்கு உடந்தை? கேவலம் பணத்திற்காக கொள்கை லட்சியம் அத்தனையும் நீங்கள் கூடவா காய்ச்சல் பறக்க விட்டீர்கள்? நிர்மலா, நீ கற்ற கௌரவமான நல்லதொரு நாட்டிய கலையை மறந்து இப்படி அநாகரீகமாக ஆடுவதை பார்க்கவா நான் காத்திருந்தேன்? இளம் உள்ளங்களில் கீழ்த்தனமான உணர்ச்சிகளை தூண்டி காசு சம்பாதிப்பதை விட பிச்சை எடுத்து படைக்கலாமே. என்னை மன்னித்து விடுங்கள், இப்படிப்பட்ட ஆட்டத்தை நான் இனிமேல் ஆட மாட்டேன். கடவுள் சாட்சியாக நான் இனிமேல் ஆடவே மாட்டேன். அவசரத்தில் அர்த்தமற்ற ஒரு வேகத்தில் இப்படி செய்துவிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் சேக்கு. இல்லை நிர்மலா, உன்னை சொல்லி குற்றமில்லை. கலாச்சாரத்தை நம் நாட்டின் பண்பாட்டை மறந்து கூட்டம் கூட்டமாக கைதட்டி ரசிக்கும் இவர்களால் தான் நாம் சிறப்பிழந்து நிற்கிறோம். உங்களில் ஒருவருக்காவது உயர்ந்த எண்ணம் உன்னதமான உள்ளம் இருந்தால் இத்தகைய ஆட்டத்தை ஆதரிக்க மாட்டீர்கள். பெண்ணினத்தையே கேவலப்படுத்தி ரசிக்கும் உங்கள் ரசிகத்தன்மையை கண்டு நான் வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். முடியாது, முடியாது, இனி இந்த ஆட்டம் நடக்காது. லட்சியத்தோடும் உயர்ந்த பண்போடும் தூய உள்ளத்தோடும் வாழ்ந்த உனக்கு இந்த நிலை ஏற்பட்டதை குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன் சேகர். எனக்கு எவ்வளவோ துன்பங்கள் ஏற்பட்ட போது கூட நான் சகித்துக் கொண்டேன். ஆனால் என்னை பார்த்து இறக்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் ஒருவர் கூட இல்லையே என்று இதுவரை ஏக்கத்தால் குமரிக்கொண்டிருந்தேன். நீங்கள் காட்டும் பரிவு எனக்கு எவ்வளவு ஆறுதலை தருகிறது தெரியுமா? ஒரு நல்ல பெண்ணின் ஆசைகளில் மண்ணை தூவி கண்ணீரை மட்டுமே அவளுக்கு சொந்தமாக்கி. சேகர், இந்த இடத்தை விட்டு போய்விட முடிவு செய்து விட்டீர்களா? யாருக்கும் சுமையாக இருப்பதை நான் விரும்பவில்லை. என்னிடம் கூடவா இந்த சம்பிரதாயம்? சம்பிரதாயம் அல்ல, சஞ்சலத்தினால் ஏற்பட்ட சலனம். வெறுப்புக்கும் விருப்புக்கும் அப்பாற்பட்ட மனிதனாகிவிட்டேன் நிர்மலா. உன் அமைதியை கெடுக்க நான் விரும்பவில்லை. எனக்கு விடை கொடு. இந்த நிலையில் போகிறீர்கள்? வாழ்க்கையே மனிதனுக்கு சாஸ்வதம் இல்லை நிர்மலா. நான் உங்களை வேண்டி கேட்கிறேன், எங்கும் போய்விடாதீர்கள். தடுக்காதே நிர்மலா, என்னை மறந்துவிடு, மறந்துவிடு. நான் வருகிறேன் நிர்மலா. சேகர், சேகர்,
ஐயா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் சேகர் வந்தா
இந்த கடிதத்தை தயவு செய்து அவர்கிட்ட கொடுத்துருங்க. நிர்மலா வந்து லட்ச ரூபாய் பணத்தையும் கட்டி ஏலத்தையும் தடுத்து நிறுத்தி தான் வந்த சூடு தெரியாம போயிட்டாப்பா. அத்தனை பேரும் அசந்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அவ்வளவு பொண்ணு வாழ்த்தலாங்க அப்பா, வாழ்த்தலாங்க. கேளுங்க, நல்லா கேளுங்க. நீங்க ஒரு பெண்ணை பத்தி வச்சிருக்கீங்களே, நாலு பேர் காரி துப்புற மாதிரி. இனிமே இவர் தெருவில் நடமாட முடியாது. மருமகனுடைய வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்த மகா பாவின்னு இவரத்தாமா திட்டாங்க, இவரத்தாமா திட்டாங்க. செல்லம் கொடுத்து வளர்த்தீங்களே, எல்லாத்தையும் நீங்களே அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க. நான் அனுபவிக்கிற சித்திரவதை போதும். அப்பா, நான் செய்த பாவம் இன்னைக்குத்தான் எனக்கு புரிஞ்சு. நீ எனக்கு மகளா பிறந்தியே, அதுதான் நான் செய்த பாவம். ஆசைக்கு ஒரே பொண்ணுன்னு உனக்கு நான் செல்லம் கொடுத்து வளர்த்தனே, அதுதான் நான் செய்த தப்பு. இனி உனக்கு வாழ்வு கிடையாது. உன் ஆணவம் உன்னை பழி வாங்கிடுச்சு, உன் பிடிவாதம் உன்னை நாசமாக்கிடுச்சு. இந்த குடும்பத்துடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல தவிடுபொடி ஆக்கிட்டியம்மா, ஒரு நிமிஷத்துல தவிடுபொடி ஆக்கிட்டியே. இனிமே நீ வாழாவிட்டு தாலி இருந்து நீ விதவை. இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு மானமுள்ள எந்த பொண்ணா இருந்தாலும் இந்நேரம் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பா, தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பா. கவலைப்படாதீங்க, இந்த வீடு ஏலம் போகல. என்ன சொல்றீங்க? தேவத மாதிரி பொண்ணு வந்து லட்ச ரூபாய் பணத்தை கட்டி இந்த வீட்டை ஏலத்துல இருந்து காப்பாத்திட்டாங்க. பொண்ணு யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்து சொல்லிட்டு உடனே போயிட்டான். சேகர், பிறக்கும் போது வறுமையோடு பிறந்து என்னையும் என் கலையையும் நீங்கள் வளர்த்த போது இன்பம் நிறைந்ததே வாழ்க்கை என்று மகிழ்ந்தேன். ஆனால் என் எண்ணத்தில் ஆசைகள் எழுந்து அதனால் ஏமாற்றம் அடைந்த போது துடித்தேன். நீங்கள் வளர்த்த கலை உங்களுக்கே பயன்பட வேண்டும் என்று முடிவு செய்தேன். இனி நான் துன்பங்களை மட்டுமே சுமந்து கொண்டு வாழ விரும்பவில்லை. ஆகவே மரணத்தின் மடியிலே நிம்மதியை காண நான் புறப்பட்டு விட்டேன். நிர்மலா, 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 நிர்மலா.
அந்த நல்லவருக்கு ஏற்ற மனைவியாக நான் வாழவில்லை. ஆனால் என் கணவருடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொண்டு அவருக்கு சேவை செய்ய துடிக்கும் ஒரு பண்புள்ள துணைவி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு தான் அவரிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். அவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்ற உரிமையோடு நீடுழி வாழ வேண்டும் என்பதுதான் என் கடைசி பிரார்த்தனை. பிரதிபா, 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 பிரதிபா. நிர்மலா, என் மனைவி என் கடைசி கோரிக்கையை கேட்ட பிறகு நீயும் என்னை விட்டு பிரிந்து போகத்தான் வேண்டுமா?